அந்த லைவ் கொடுக்குறேன், போயிட்டு இருக்கு. சரி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். விஜய் விக்ரமன் சார். சார் இப்ப ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் சார். ஆமா, கரெக்டா இருக்கு. நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கற முன்னாடி போல் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க சார், வெல்கம் பண்ணிட்டு போல் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க அப்படியே கன்னிவா இன்ட்ரோடக்ட் ஸ்லைடை இன்ட்ரோ பண்ணலாம். வெல்கம் பண்ணிட்டு. எஸ் participants in 157. ஜெய் சார், டெஸ்ட் பண்றீங்களா? ஓடுதா? விஜய் சார் வாலிபர் வரல சார். விஜய் சார் ஹலோ ஹலோ வணக்கம் பார்ட்டிசிபென்ட்ஸ்.
எல்லாருக்கும் இந்த ஆடியோ கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜனா சார், உங்களுக்கு ஆடியோ கேக்குதா? இல்ல சார், நீங்க பேசுறது கேக்குறது. நான் பேசுற ஆடியோ கேக்குதா? ஆ, கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. இது வந்திருக்கக்கூடிய பார்ட்டிசிபன்ட் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து இபிசி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர், ஏற்றுமதி மேம்பாட்டு மையம், தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் உதவியோட தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் நடத்தக்கூடியதுதான் இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையம். இது வந்து ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்துடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. வந்து 2010 துவக்கப்பட்டது இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் அப்படின்ற அமைப்பு. இது வந்து தமிழகத்தை முக்கியமா வந்து ஏற்றுமதி ஒரு ஹப்பா, ஏற்றுமதியோட ஒரு ஹப்பா மாத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட துவக்கப்பட்டது. 2010 ஜிம் கிரானைட்ஸோட அதிபர் வீரமணி அவர்கள் துவக்கி வைத்தாங்க. இதுல வந்து பக்க பலமா தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தோட முதுநிலை தலைவர் திரு எஸ் ரத்னவேல் அவர்களும், தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் திரு என் ஜெகதீசன் அவர்களும், தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி திரு வி நீதிமோகன் அவர்களும், அவங்க வந்து எஸ் அமைப்பின் தலைவராகவும் இருக்காங்க, அவங்களுடைய உதவியோடையும் அவங்களுடைய வழிகாட்டுதலோடையும் இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் கடந்த 2010 முதல் இன்று வரை எண்ணற்ற ஏற்றுமதியாளர்களை உருவாக்கி இருக்குது. குறிப்பா இதுக்கு வந்து வயது, படிப்பு எதுவுமே தடையில்லை அப்படின்ற வகையில வந்து யார் வேணாலும் ஏற்றுமதியில் ஈடுபட முடியும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் கொடுத்து ஒவ்வொரு வருடமும 15 to 20 புதிய ஏற்றுமதியாளர்களை உருவாக்கி அவங்களுக்கு விருது கொடுத்து சிறப்பித்துள்ளது இந்த ஏற்றுமதி மேம்பாட்டு மையம் அப்படின்ற அமைப்பு. அதோடைய ஸ்லைட்ஸ் தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோவா வர வேண்டியது, ஆடியோ எடுக்காதனால அந்த விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நண்பர்களே, நீங்களும் ஏற்றுமதியை கத்துக்கிட்டு நம்ம இந்தியாவை ஒரு மிக பெரிய ஏற்றுமதி நாடா மாத்துறதுக்கு ஆரம்ப கட்டமா தமிழகத்தை ஒரு ஏற்றுமதி ஹப்பா மாத்துவோம். நிறைய பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்வோம், அந்நிய செலாவணிய நம் நாட்டுக்கு அதிகமா ஈட்டுவோம். நன்றி. நன்றி முத்து சார். ஆடியோ வரலீங்களா? ஆமா, அது வீடியோல உள்ள ஆடியோ வரல, அதனால நான் வந்து வாய்ஸ் ஆவே பேசிட்டேன். வெரி குட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸின் உதவியுடன் தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் ஃபவுண்டேஷன் அவர்களால் துவக்கப்பட்ட எஸ் இபிசி மற்றும் டிஜிட்டல் அமைப்புகளின் சார்பாக இன்று எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் சென்டர், அதாவது ஏற்றுமதி மேம்பாட்டு மையத்தின் 2வது புதிய உறுப்பினர்களுக்கான அறிமுக கூட்டம் நடைபெற உள்ளது. ஸோ வந்திருக்கும் அனைத்து கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸ், அப்புறம் ஆஃபீஸ் பேரர்ஸ் மற்றும் இபிசி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தினை கூறிக்கொண்டு இந்த இனிய மாலை கூட்டத்தை துவங்க இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 195 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன், இல்லைங்க சார்? அதுக்கு முன்னால பார்ட்டிசிபென்ட்ஸ், போன வாரம் இதே மாதிரி திங்கட்கிழமை நடந்த மீட்டிங்ல நீங்க கலந்துருந்தீங்கன்னு சொன்னா, இல்லை கலந்துக்கலன்னு சொன்னா இந்த ஒரு போல் வருது, அதை நீங்க எல்லாருமே சப்மிட் பண்ணுங்க. அதை வச்சு சென்ற வாரம் யார் யார் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டீங்க, கலந்துக்கல அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயங்களை அதற்கேற்ற மாதிரி நாங்க கொடுக்க முடியும். ப்ளீஸ் தொடர்ந்து அறிமுக உரை, ஸ்பீக்கர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எஸ் சார், இன்றைய கூட்டத்தில் வந்து 2 முக்கியமான ஸ்பீக்கர்ஸ் என்னுடன் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒருவர் வந்து திரு வெங்கட் அவர்கள், லாஜிஸ்டிக் துறையில் மிகப்பெரிய ஜாம்பவான். கடந்த 20-30 வருடங்களாக பல பன்னாட்டு நிறுவனங்களின் மிக முக்கியமான லாஜிஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவர் வந்து பங்காற்றியிருக்கிறார். அடுத்தது வந்து அர்ஜுன் மோகன் அவர்கள். அர்ஜுன் மோகன் சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து சேலம் சாப்டரோட பிரசிடண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எங்கும் பசுமை எதிலும் பசுமை அப்படிங்கிற மாதிரி வீடுகளில் எல்லாம் வந்து அந்த பசுமை தோட்டத்தை வந்து ஒரு பெரிய புரட்சியாவே எடுத்துட்டு நம்மாழ்வாரோட கனவை நனவாக்குறதுக்காக வந்து போயிட்டு இருக்காங்க. எண்ணற்ற இளைஞர்களை வந்து தினமும் தொடர்பு கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உருவாக்கி கொண்டிருக்காங்க. இன்று நம்மோடு அவரும் கலந்து கொள்ள இருக்கிறார். சோ அடுத்து சார், இப்ப மீட்டிங் இந்த போலிங் முடிச்சிடலாமாங்களா, இல்ல சைட் அப்படி இது பண்ணி கட் பண்ணிக்கலாம்? நீங்க அடுத்த மீட்டிங் இன்ட்ரோடக்ஷன்லாம் நீங்க இப்ப முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டெப் எடுக்கலாம். இப்ப ஸ்பீக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் 50-50 இருக்கு சார். லாஸ்ட் வீக் கலந்துகிட்டவங்க இப்பவும் 50-50 இருக்கு ஆவரேஜா.
மொத்தத்தில் 210 உறுப்பினர்கள் வரைக்கும் உள்ள வந்திருக்காங்க பார்ட்டிசிபென்ட். அதில் ஏறக்குறைய பாதிக்கு பாதி சென்ற வாரம் கலந்தவங்களாகவும் இருக்காங்க. இப்ப சென்ற வாரம் கலந்து விட்டவங்க நிறைய பேர் வந்து நம்ம அந்த இனிஷியலா கொடுத்த ராஜமூர்த்தி சாரோட பிரசன்டேஷன், அதாவது இந்தியா எவ்வாறு ஏற்றுமதியில் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை எதிர்நோக்கி உள்ளது அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதோட டேட்டா கேட்டிருந்தாங்க, அதாவது பிரசன்டேஷன் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் வந்து மோர் தென் 50% ஆஃப் மெம்பர்ஸ் வந்து புதிய உறுப்பினர்களாக இருக்கிறதுனால, அதாவது புதிய நபர்களாக இருப்பதால் அந்த பிரசன்டேஷனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 நிமிடங்கள் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அந்த பிரசன்டேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபார்மலாக வந்து அடுத்த இதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் நம்பரை ஷேர் பண்ணுறேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப அந்த ஸ்கிரீன் உங்களால பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்க எஸ் அப்படின்னு சொல்லி சாட்ல டைப் பண்ணலாம். Thank you. So hope all of you are very clear about the sound. Can I have an S? Thank you. So polloda result epdinga sir, stop pannalangala illa nama stop panniruva 50-50 da na end pannirren. Okay. So appo vandu nama and presentation la irundhe start panniruva neenga. Go ahead, sir. Yes, thank you, sir. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதி. ஏற்றுமதி அப்படின்ற சப்ஜெக்டுக்கு உள்ளர போகிறதுக்கு முன்னாடி தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள், நம்மளை சுத்தி இருக்கிற அந்த பொருளாதார சூழல், இதனுடைய அடிப்படையை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒன்று நம்ம ஜாப் போகிறோம், இல்லை அப்படின்னா தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு தொழிலை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணுங்கிற உத்வேகத்தோடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதோடைய அடிப்படை கூறு என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது வந்து இதை மிகச்சிறப்பாக ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த எந்த ஒரு தொழிலாகட்டும் அல்லது எந்த ஒரு ஏற்றுமதி தொழிலாகட்டும் இதோட பேசிக் எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு ஒரு தேவை, அதுக்கான பூர்த்தி. ஒருத்தர் வந்து சேவையாக கொடுக்குறாங்க, பொருளாக கொடுக்குறாங்க, அது வந்து பூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவை, ரெக்யர்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், இந்த ரெண்டோட காம்பினேஷன், இது ரெண்டு மெர்ஜ் ஆகிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு தனி மனித தேவையை வந்து இன்னொரு தனி மனிதர் வந்து பூர்த்தி பண்ணுறாரு, அதற்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நம்ம மணி அப்படின்ற காம்போனன்ட் பணம் அப்படின்றத வந்து நம்ம வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு பழங்காலங்களில் பண்டமாற்று முறை அப்படின்றது இருந்துட்டு இருந்தது. இது இந்த தேவையை பூர்த்தி பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அளவிலிருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு வீதி அளவிலிருந்து, ஒரு ஊர் அளவிலிருந்து, ஒரு நாடு அளவிலிருந்து, நாடுகளுக்கு நாடு வந்து இந்த தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்தா அப்படின்னா நம்ம தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அப்போல்லாம் வந்து ஒரு நாடோடி கூட்டமாக மற்றவங்க இருந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே கப்பலோடைய தமிழர்கள், அதாவது ஒரு மிகப்பெரிய பூமியின் ஒரு மிகப்பெரிய பகுதியை வந்து நம்மளோட வர்த்தக எல்லையாக வந்து நம்ம விரிவாக்கிட்டு போயிட்டு இருந்தோம். அது தொடர்பான போர்கள் நடந்திருக்கு. இப்போ அதோட ட்ரேசஸ்லாம் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இனி அடுத்து வர்ற ஸ்லைட்லலாம் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வர்த்தகத்தை வந்து வர்த்தகத்தோட எல்லையை வந்து எப்படி நம்ம விரிவுபடுத்திட்டு போகிறோம் அப்படின்றதுல தான் வந்து பிஸ்னஸ், அதாவது வர்த்தகம், ஸோ பிஸ்னஸ் மற்றும் ஏற்றுமதி இது ரெண்டுமே வருது. ஒரு நாட்டோடைய உள்நாட்டுக்குள்ளார நம்ம பண்ணுறதை வந்து பிஸ்னஸ்னு சொல்கிறோம். அந்த பிஸ்னஸில் வந்து
நம்மளோட டைமை நம்ம பார்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது வந்து நம்ம ஒரு எம்ப்ளாயி அதில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வருது. இதுவே வந்து அந்த பல பேர்த்துக்கு வேலைகளை கொடுக்க முடிய கொடுக்க சூழ்நிலையில் இருக்கிறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொழிலதிபர் அப்படின்றோம். அதுலேயும் எல்லைகளை தாண்டி இந்திய எல்லையை தாண்டி வந்து ஒரு வர்த்தகத்தை ஒருத்தர் எடுத்து போக முடியுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக அவரை வந்து பார்க்குறோம். ஏன் வந்து ஏற்றுமதிக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறத தான் வந்து இனி பார்க்க போகிறோம். இப்போ இந்தியா அப்படின்றத பார்த்தோம்னா இதை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒரு நாட்டை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு ஒரு 500 வருடங்களாக சுற்றி இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் வந்து டெஸ்டினேஷனே வந்து இந்தியா தான். ஏன் அப்படின்னா ஒரு 2000-3000 வருடங்களாக வந்து பொருளாதாரத்தில் உலகத்தோட ஒரே டெஸ்டினேஷன் வந்து இந்தியா தான். அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னோம்னாவே வந்து ஒரு 3 தலைமுறைக்கு செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு குறிப்புகளை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வாஸ்கோடகாமா வந்தார் அப்படின்னா அவரை கூட்டிட்டு வந்த கப்பலுடைய சைஸ் அதை பார்த்து 30 மடங்கு பெருசு அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ரொம்ப பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவை வந்து என்டையர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை என்டையர் உலகமும் வந்து இதுதான் டெஸ்டினேஷன், இங்கே வந்து எப்படியாவது ஒரு வர்த்தக தொடர்பு வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு காலகட்டத்தில் வந்து சார் ஆடியோ கிளியரா இருக்குங்களா? சார் கிளியரா இருக்கு சார், பேசலாம் சார். கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. ஒட்டுமொத்த உலகத்துடைய கவனமும் வந்து இந்தியா மேலதான் இருந்தது. எப்படியாவது வந்து இதோட செல்வங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படிங்கறதுதான் வந்து இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா முகலாயர்களுடைய படையெடுப்பு காலத்துல இருந்தே வந்து நம்ம நாட்டோட செல்வத்து மேல மட்டும்தான் அவங்களுக்கு புரியா இருந்தது. இங்க இருக்கிற ஒற்றுமையின்மை மற்றும் அந்த அளவுக்கு அதிகமான செல்வ செழிப்பு மக்களிடம் இருந்த ஒரு அலட்சியமோ அல்லது வந்து ஒரு கண்டென்மெண்ட்னு சொல்லுவாங்க போதும் அப்படின்ற ஒரு தன்மையோ வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்களை வந்து எளிதா நம்மளை வந்து அடிமைப்படுத்த உதவுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்களோட காலம் இதைதான் வந்து இந்த ஸ்லைடு வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுது. ப்ரீ காலனியல் பீரியட் அப்படின்னு சொல்றோம். 1773க்கு முன்னாடி இருந்த சூழ்நிலையில இந்தியா உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார நாடா இருந்தது. கலோனியல் பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கிருந்து எடுத்துட்டு போன செல்வத்தோட அளவு மட்டும் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. அதை வச்சுதான் இப்ப இந்த 100 வருஷம் அவங்களுடைய பொருளாதாரமே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கான முடிவுகள் வந்து அந்த ஆர்டிகல் சொல்லுது. ஸோ ப்ரீ லிபரலைசேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அதாவது 1947-91 வரைக்கும் அது வந்து அதாவது மன்மோகன் சிங் வந்து வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த டைம்ல அப்போ 91ஆம் ஆண்டு வந்து தாராளமய மக்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்தியாவை வந்து எந்த விதமான வர்த்தக பெரும்பான்மையான வர்த்தக இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல தான் இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது வர்த்தகத்துக்காக உள்ள வந்து நம்ம நாட்டை பிடிச்சிட்டாங்க, இதை வந்து வர்த்தகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல தான் ஒரு 60-70 வருடங்கள் இருந்தது. ஸோ 91ல வந்து தாராளமய மக்கள் கொள்கை வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 91ல இருந்தது அந்த வர்த்தகத்தில் வந்து நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இதுல ஒரு மிகப்பெரிய சோகம் அல்லது வந்து இயலாமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா கடந்த 400 வருடங்களா நம்ம ஜீன்லயே நம்ம தொழில் துவங்குவதற்கான அல்லது ஒரு வர்த்தகம் செய்வதற்கான கூறுகளை மிக நேர்த்தியாக மிக ஆழமாக மிக கவனமாக கலைந்தெடுத்துள்ளார்கள். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்லைட்ஸ்ல வந்து இந்தியாவோட பொசிஷன் என்ன, எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டட் மோட்ல இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே பார்க்க போறோம். இந்த ஏன் நம்மளால வர்த்தக நடைமுறை நிலைகளை வந்து எளிதில் எடுத்துட்டு போக முடியல, ஏன் நம்ம படிக்கும் போதே வந்து ஒரு ஜாபை தான் ப்ரிஃபர் பண்றோம், ஒரு தொழில் முனைவராக வந்து ஏன் நம்ம வந்து விரும்ப மாட்டேங்கிறோம், அல்லது அப்படியே ஒரு தொழில் முனைவராக நம்ம வந்தோம் அப்படின்னாலும் ஏற்றுமதி மேல வந்து ஏன் வந்து நம்மளுடைய கவனம் போக மாட்டேங்குது, மிக கடுமையான சில விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ரொம்ப எளிமையா பண்ணிடுறோம். பார்த்தோம் அப்படின்னோம்னா நல்லா படிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய எம்என்சிஸ் இருக்கிற பெரிய தலைவர்கள் அல்லது பெரிய பெரிய அல்காரிதம் செலுத்தக்கூடிய வல்லுநர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கிருந்து போனாங்க. நம்ம நாட்டுல இருந்துதான் வந்து எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு தொழில் அப்படின்னு உருவகப்படுத்துறதுல மட்டும் நம்ம வந்து பின்தங்கிடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி பேரியர்ஸ் ஏன் வந்து என்னால முடிய மாட்டேங்குது அப்படின்றது வந்து இந்த 400 வருடங்களா படிப்படியா வந்து நம்மளுக்குள்ள நீங்க தொழில் செய்ய முடியாது, நீங்க படிங்க வேலைக்கு போங்க, எங்கிட்ட பணியாளர்கள்லாம் நீங்க சேர்ந்துக்குங்க அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் இங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கும் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. இப்போ இதையெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து படிப்படியா இதுல இருந்தெல்லாம் உண்மையான விடுதலைங்கிறது வந்து நம்மளை சுதந்திரமா திங்க் பண்ண வைக்கிறது. சுதந்திரம்ங்கிறது வந்து இன்னும் நமக்கு வந்து வரலையோ, அதாவது ஒரு ப்ரீ காக்னிட்டிவ் திங்ஸ் இப்படிதான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள மட்டும்தான் வந்து நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது இபிசி எஸ் மற்றும் டிஜிட்டல் அமைப்புகள் வந்து இப்போ எப்படி பண்ண போறோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோர் புலத்தை வந்து இங்க உருவாக்கணும். தமிழகத்திலையும் சரி மற்ற ஏரியாலையும் சரி ஒரு தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு இதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து முனைப்பா எடுத்துட்டு இன்னைக்கு செயல்பட்டுட்டு வராங்க.
அதுல எஸ் அமைப்பு பார்த்தோம் அப்படின்னம்னா தொழில் முனைவர்களை வந்து எம்பவர் பண்ணும் அப்படிங்கறதுல வந்து ஒரு மிகப்பெரிய பங்காற்றிட்டு இருக்கு. டிஜிட்டல் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு நவீன மயமாக்கல், அதாவது என்ன மாதிரியான டெக்னாலஜி ஹெல்ப்போட வந்து நம்ம வந்து நம்மளோட தொழிலை வந்து எம்பவர் பண்ண முடியும் அப்படின்றதுல டிஜிட்டல் ஒரு பெருமுகம் இருக்கு. இதை எடுத்துட்டு ஏற்றுமதி அதாவது எல்லை தாண்டிய வர்த்தகம் அப்படிங்கிறத வந்து இபிசி இன்னைக்கு எடுத்துட்டு போக இருக்கு. இப்போ எங்களோட மிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2025 மினிமம் ஒரு 100,000 எக்ஸ்போர்ட்டர்ஸையாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட இது. இது ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு. இதுல இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருமே பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏற்றுமதி இது யாருமே வந்து சேலரிட் பர்சன்ஸ்ங்கிறது யாருமே கிடையாதுங்க. எல்லாருமே வாலண்டியர்ஸ், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதில் தொழிலில் வந்து ஜெயிச்சவங்க எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஒரு நாள் ஒரு வகுப்பு எடுத்துட்டு ஒரு நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போகிறதுனால வந்து ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டராக கிரியேட் பண்ண முடியாது, ஒரு உருவாக்க முடியாது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வந்து கிளாஸ் இந்த இபிசி வகுப்புகள் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மிகச்சிறந்த மதுரையில் இருக்கிற பிரபாரன் சார்களையெல்லாம் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லணும். மிக ஃபோக்கஸ்டு ஒரு ஒரு ஃபோக்கஸ்டு அட்டென்ஷனுங்க, அது அது மேலே வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்றதுல ஒரு 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 குறிப்பாக வந்து கண்டினியூஸாக அது விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணுறதாகட்டும், எல்லாத்தோடையும் தொடர்பு உண்டு, அதில் அதோடைய சின்ன சின்ன விஷயங்களை சேகரித்து அதை அப்ளை பண்ணுறதாகட்டும், ஒரு ஒரு இது ஒரு தவம் மாதிரி தான் வந்து வந்தோம். ஒரு ஒரு 1 கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சோடனே நாளைக்கு காலையில் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியில் மட்டும்தான் அதெல்லாம் பாசிபிள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா யார் ஒருவர் கன்சிஸ்டண்டாக தொடர்ச்சியாக அதுக்கான ஹோம்ஒர்க் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து இங்கே அழகாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க, நிறைய ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அளவில் எடுத்துட்டோம் அப்படின்னா இபிசி மாதிரி எக்ஸ்போர்ட்க்கு உடனிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாதுங்க. இன்ஃபர்மேஷன் இட்ஸ் அபண்டன்ட். இன்ஃபர்மேஷன் பற்றி நான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து இன்ஃபர்மேஷன் எரா அப்படின்றது என்னன்னா வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்தமே நிலைப்பாடுமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன், ஒரு ஒருவருக்கு வந்து தகவல் தெரியுது தகவல் தெரியல, இந்த ரெண்டு விஷயத்த மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையோட தரத்தையே வந்து முன்னாடி நிர்ணயம் பண்ணுறதா இருந்தது. அதனாலதான் நம்ம வந்து படிப்புக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் 12 ஒரு தவம் இருக்கிறோம். வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய லிபரலைசேஷன், ஒரு பெரிய சுதந்திரம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு புள்ளிவரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா படித்தவர்களை விட படிக்காதவர்கள் தைரியமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்ப வந்து படிப்பு இன்ஃபர்மேஷன் தப்பு கிடையாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதே அவங்கள வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் தன்னை மட்டும் இல்லாம தன்னுடைய சூழலையும் மாத்திக்கக்கூடிய ஒரு வல்லமையையும் வந்து அந்த அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாம் தான் வந்து இப்போ இபிசி வந்து கவர் பண்றோம். நம்ம ஒரு தொழில் முனைவரை உருவாக்கணும், ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி சாம்ராஜ்யத்துக்கான ஒரு தலைவர்களை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற கனவுகளோட தான் வந்து நம்ம இதுல பயணத்தை தொடங்கி போயிட்டு இரவு நடத்தி போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்லைடை நம்ம பார்க்கணும் அப்படின்னு, ஸோ இந்திய எல்லையில இருந்து கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா பாப்புவா நியூகினியா வரைக்கும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் ஒரு காலத்துல சோழர்கள் காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸ்போர்ட் நடந்திருக்கு. இதன் மூலியமா தான் வந்து அளவற்ற செல்வத்தை வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இன்னைக்கு உலக அளவில் 2019 ஸ்ட்ராட்டஜி இது டேட்டா, இதன்படி பார்த்தோம் அப்படின்னம்னா 20 யூஎஸ் டாலர்கள் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியோட அளவு பார்த்தோம் அப்படின்னம்னா 20 யூஎஸ் டாலர்கள். இதுல வந்து சைனா தான் வந்து நம்பர் ஒன். சைனாவோட எக்ஸ்போர்ட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா 2500 யூஎஸ் டாலர்ஸ். இந்தியா வந்து இப்போ 18 ரேங்க்ல இருக்கும். இந்தியாவோட எக்ஸ்போர்ட் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/10 323 யூஎஸ் டாலர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும், இதுல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜமூர்த்தி சார் ஒரு அற்புதமான ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. போன வாரம் நம்ம இந்த ஸ்லைடு பார்த்துருப்பீங்க நிறைய பேர், பட் இது ஒரு தடவை நல்லா பார்க்கணும். சைனாவோட எக்ஸ்போர்ட் 2500 யூஎஸ் டாலர்ஸ், இம்போர்ட் பார்த்தீங்கன்னா 2070 சர்ப்ளஸ் அவங்க வந்து 430 யூஎஸ் டாலர்ஸ் வச்சிருக்காங்க. நான் இந்தியாவோட இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் வந்து 323 டாலர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அதுல வந்து இம்போர்ட்டோட இது வந்து ரொம்ப ஜாஸ்தி, அதாவது கிட்டத்தட்ட 480 யூஎஸ் டாலர்ஸ். இப்போ பார்த்தா ட்ரேடு டெபிசிட், நமக்கு வந்து இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம நம்ம கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி வந்து நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். இதனாலதான் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம வெளியில டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வருது. ஸோ இது வருட வருடம் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தோட ட்ரேடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1950 ஆரம்பித்து 2019 வரை ஒட்டுமொத்த ட்ரேடு எவ்வளவு தூரம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஸ்லைடு இது. ஸோ இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் மார்க்கெட்னு பிரிக்கும். ஆசியா கண்டத்தினுடைய உள்நாட்டு வர்த்தகம் அது வந்து ஏசியன் மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம். யூரோப்பியன் மார்க்கெட், ஐரோப்பாவோடது யூரோப்பியன் சொல்றோம். நார்த் அமெரிக்கன் அதாவது கனடா மற்றும் அமெரிக்கா நாடுகளோடது.
நார்த் அமெரிக்கன் சொல்றோம், லட்டின் அமெரிக்கன், சவுத் அமெரிக்கா, கரீபியன் அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு ஜோன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு, அது போக வந்து சிஎஸ் மற்றும் ஓஷியானிக் கண்ட்ரிஸ் இது வந்து ஒரு ஜோனா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுல வந்து எந்த ஜோன் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதை பத்தி தான் டீடைல் அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இந்த கண்டங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஏஷியா வந்து 47%, யூரோப் வந்து 19%, நார்த் அமெரிக்கா 18.8%, ஆப்பிரிக்கா 9%, லத்தீன் அமெரிக்கா 3%, மற்றும் ஓஷியானிக் கண்ட்ரிஸ் வந்து 1.1%. இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எந்தெந்த நாடுகளுக்கு வந்து நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ஏ வந்து 16.8%. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் அதிகமாக போயிட்டு இருக்கிறப்ப வந்து கம்மியாக இருந்தது. இப்போ சேவை ஏற்றுமதி அப்படின்னு வரும்போது வந்து யூஎஸ்ஏ வந்து யூஎஸ்ஏக்கு நம்ம இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 16.8% வருது. அதுக்கடுத்தது யுஏஇ, பெரும்பான்மையான இந்தியன் டயஸ்பரா வந்து யுஏஇல நிறைய இருக்கிறதுனால 9.2%. அடுத்தது வந்து சைனா, ஹாங்காங், சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் பர்சன்டேஜ் எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 190 நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி போயிட்டு இருக்கிறதுனால இது நம்ம அந்த டாப் 10 வந்து விட்டுட்டு சில பேர் அந்த மிடில் சூஸ் பண்றவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அது பத்தின அந்த நுட்பங்கள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதுல என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தின ஒரு சின்ன இது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த கோவிட் கொரோனா தாக்கத்திற்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம பொருளாதாரத்துல அல்லது ஏற்றுமதி துறையில வந்து வரும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகா வந்து இந்த ஒரு பிரசன்டேஷன் பண்ணிருக்கோம். 2019 பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஜிடிபி வச்சு ஒரு கால்குலேஷன், 19, 20, 21 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப 20 பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தோடது எல்லாமே வந்து நெகட்டிவா தான் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்தோட ஜிடிபியும் -3% வந்து இதாகும் அப்படின்ற 3.9. அட்வான்ஸ் எக்கானமி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா -6 வரைக்கும் போகுது. எஸ்பெஷலி யூஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா -5.9. இதுல இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ், ஸ்டில் இட்ஸ் பாசிட்டிவ் 1.9. சைனா நம்மளை விட கம்மி தான், 1.2 நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி பார்த்தோம். அடுத்த வருஷம் சைனா நம்மளை விட அதிகமா போறாங்க, நம்ம இருந்தாலும் 7.4 வரைக்கும் இருக்கும். இதுல எதனால இப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2018 வந்து சைனாவுக்கும் யூஎஸ்க்கு இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளார வந்து இன்டர்னல் ட்ரேட் வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சைனாவோட பொருட்கள் உள்ள வர்றதுக்கு 25% வந்து வரிகளை வந்து ரைஸ் பண்ணாங்க யூஎஸ். அதுக்கப்புறம் தான் வந்து மாத்தி மாத்தி ரெண்டு பேர் இது பண்ணி கிட்டத்தட்ட 30% ரெண்டு பேருக்கு இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து வரிகள் வந்து ஜாஸ்தியான காரணத்தால இப்ப யூஎஸ்டே பார்த்தோம் அப்படின்னா சைனாவுக்கு அடுத்து வந்து ஒரு ஒரு சோர்சிங் பார்ட்னர் வந்து தேவைப்படுது, மேனுபேக்சரிங் ஹப் ஒன்று தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா நடந்த கோவிட் இன்சிடென்ட்ல பெரும்பான்மையான நாடுகளுடைய சென்டிமெண்ட்ஸ் வந்து சைனாவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அது ஃபேவரபுளா மாறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம எந்த அளவுக்கு ரெடியா இருக்கோம், இது எந்த அளவுக்கு வந்து கிராப் பண்ணிக்க போறோம் அப்படிங்கறதுலதான் அந்த விஷயம். என்னதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்துதான் வந்து இது நமக்கு ஃபேவரபுளாவோ இல்லை வந்து அன்ஃபேவரபுளாவோ மாறப்போகுது. இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த விஷயங்களை கேப்சர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூபிசி வந்து இப்போ ஒரு பெரிய ரெவல்யூஷனே இந்த தமிழ்நாடு மார்க்கெட் எஸ்பெஷலி வந்து இதுல இருந்து ஒரு 100,000 இளைஞர்களை வந்து இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு நம்ம களம் இறங்கியிருக்கோம். இது சைனா எந்தெந்த நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 16.8% வந்து யூஎஸ்க்கு தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து ஹாங்காங் மூலமா போற பொருட்கள், அப்புறம் அது வந்து 11.2%. அப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜப்பான், ஜப்பான் உங்களுக்கே தெரியும் இப்போ அதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து டைல்யூட் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஈவன் இன்சென்டிவ்ஸே கொடுக்காங்க, அங்கிருந்து வெளியில வந்து நான் எய்டு கொடுத்து நீங்க ஜஸ்ட் கம் அவுட் ஃப்ரம் சைனா அப்படின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அடுத்து சவுத் கொரியா, வியட்நாம் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ மேஜர் வந்து அடி எங்க விடுவோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யூஎஸ் எக்ஸ்போர்ட்ல தான் வந்து பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சைனா பொறுத்த வரைக்கும் அவங்க வேற சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இப்ப இந்திய ஏற்றுமதி துறையில வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் அண்ட் டிசைன்ஸ், இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விஷயம். இன்னுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இல்லாட்டி வந்து ஒரு ஒரு இனோவேஷன்ஸ் வந்து இல்ல, இங்க நம்ம அப்படியே இனோவேஷன்ஸ் இருந்ததுனால இங்க இருக்கிற பிரைன்ஸ் வந்து வேற ஒரு கம்பெனியோட பேனர்ஸ்லதான் வந்து நம்ம வந்து இனோவேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பா இங்கே இன்டிஜினியர்ஸா இப்ப எப்படி ISRO வந்தது, அதுக்கப்புறம் DRDO வந்தது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ராக்கெட்ல வந்து லான்ச்சிங்ல இன்னைக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய பொசிஷன் நம்ம அடைஞ்சிருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப இங்க இதுக்குன்னு நம்ம ஒரு முனைப்பு எடுத்தோம், ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ். இப்ப டாக்டர்ஸ், இவ்வளவு டாக்டர்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, இவ்வளவு இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது,
ஐடியில் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. எக்ஸ்போர்ட்க்கும் இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் அவ்வளோதான். எப்படி வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஒரு ஒரு ரிப்பீட்டடாக ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் அடைய முடியுதோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்க்கும் சில ஃபார்முலாஸ் இருக்குது. இது மூலிமா நம்ம திரும்ப 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமாவும் ஒரு சரியான சூழ்நிலையில் உங்களை நீங்கள் உள்ள இருக்கிறது மூலிமாவும் நீங்கள் ஈஸியாக ஒரு எக்ஸ்போர்ட்டராக வந்து பரிணமிக்க முடியும் அப்படிங்கிறது இதோட தாற்பயம். ஸோ அப்போ என்னென்ன பார்க்குறாங்க ஒரு எக்ஸ்போர்ட்டர் கிட்ட என்னென்ன விஷயங்களை வந்து ஒரு இம்போர்ட்டர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸு, ப்ராடக்ட் குவாலிட்டி, ப்ராடக்ட் ஃபீச்சர்ஸ், பேக்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் டைம் பவுண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ இது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்ககிட்ட அவங்களோட எதிர்பார்ப்புகள். ஸோ த ட்ரீம் ஆஃப் மேக்கிங் இந்தியா அ சூப்பர் பவர் பிகம்ஸ் ரியாலிட்டி ஒன்லி வித் த க்ரோத் ஆஃப் எக்ஸ்போர்ட். இது எக்ஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் இந்த விஷயங்களை வந்து அடைய முடியும் அப்படின்றது. இது ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்ப இது நம்ம ஏன் வந்து பண்ண முடியாம போச்சு, எதனால வந்து எந்த இடத்துல நம்ம டிவியேட் ஆறோம் அப்படின்றதுதான் வந்து அடுத்தது. அர்ஜுன் மோகன் சார் சார் வந்துட்டாங்களா? ஹலோ ஜனா சார், அர்ஜுன் மோகன் சார் இருக்காருங்களா? உள்ள இருக்காரு, அவரு கோஸ்டா பண்ணிருக்காங்க சார், உள்ள வந்துட்டாரு அர்ஜுன் சார். சரிங்க சார், எடுத்துக்கிறாங்களா இப்ப இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணலாங்களா? அர்ஜுன் சார் உள்ள வந்துட்டாங்க, அவரு கோஸ்டா பண்ணணும் சார். ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு முன்னாடி இருக்கு அப்படிங்கறது கண் கூட தெரியுது. இந்தியா வந்து இதுல ஒரு ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் நமக்கு, அடுத்து ஒரு 5 வருடங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. குறிப்பா வந்து என்ன மாதிரியான மனோபாவம் வந்து ஒரு வேலையை நோக்கி படிச்ச உடனே வந்து நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்றத வந்து ஒரு சேஃபா ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? ஒரு தொழில் தொடங்குறது அப்படின்னா கூட வந்து அது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இன்றைய இளைஞர்கள்ல வந்து குறிப்பா அது பேரண்ட்ஸுமே நம்ம சொன்னோம் அப்படின்னா நல்லா படிச்சு ஒரு ஜாபுக்கு போங்க, அவ்வளவுதான் வந்து நம்மளோட அட்வைஸ் ஆகும் கூட இருக்கு. நம்ம பேரண்ட்ஸுமே நம்மள அப்படிதான் வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த தொழில் தொடங்குறதுல என்ன மாதிரியான காரணிகள் வந்து அவங்களை தடை செய்யுது, அதே மாதிரி எக்ஸ்போர்ட் அப்படின்னு யோசிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து செய்யணும் செய்யக்கூடாது, இதை பத்தி கொஞ்சம் உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் விஜய். ஐ தேங்க் மிஸ்டர் ராம்கிருஷ்ண் சார், வைஸ் சேர்மன் ஏபிசி, ராதமூர்த்தி சார் வைஸ் சேர்மன் ஏபிசி, மிஸ்டர் முத்து சார் டிஜிட்டல் சேர்மன், அண்ட் ஜானா அண்ட் மிஸ்டர் விஜய் for giving an opportunity for me to just share my ideas with the budding entrepreneurs. Now I'm being with Salem EPC for the past 4 years. நிறைய மக்கள் கூட டிராவல் பண்ணிக்கிறோம். என்ன அடிப்படையா பாக்குறோம்னா மக்கள் அப்படியே வராங்க, எல்லா கிளாஸ் அட்டன் பண்றாங்க. இதுல ஒரு ஒரு 10% பீப்புள் வந்து தொடர்ந்து முயற்சி பண்றாங்க. என்னென்ன நாங்க சொல்லி கொடுக்குறோமோ அதை அப்படியே அதை எடுத்து உள்ளே வாங்கிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது அங்க வெற்றி அடைகிறாங்க. பேசிக்கலா பாத்தீங்கன்னா வி நீடு தொடர்ச்சியான முயற்சி. இப்ப முயல் ஆமை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கதையில முயல் வெற்றி பெறும், ஒரு கதையில ஆமை வெற்றி பெறும். இந்த முயலாமை அப்படிங்கிறது தான் எங்குமே எப்பவுமே வெற்றி பெறாது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியான முயற்சி அப்படிங்கிறது வந்து வி லேக். நம்ம சாப்டர்ல பாத்தீங்கன்னா ராஜமூர்த்தி எல்லாம் வந்து ஹி காட் அபவுட் 70 lakhs ஆஃப் ஆர்டர், சிங்கிள் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினாரு சேலம் ஏபிசில இருந்து பாத்தீங்கன்னா. அவர் என்னன்னா அந்த தொடர்ச்சியான முயற்சியில வந்து அவங்க போகும்போது டெஃபினட்டா வெற்றிங்கிறது உறுதியாகுது. இப்ப நான் என்ன பாக்குறோன்னு பாத்தீங்கன்னா யூபிசியில பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த சினிமாவில எல்லாம் கதையில ஒரு பாட்டு வரும், அந்த கதவுலாம் திறக்கும், அப்படி திறந்த கடைசி சாமி இருப்பாரு கோயில் மாதிரி. ஒரு 12 கதவுகள் இருக்கும், இந்த 12 கதவுகளையும் நீங்க திறந்தீங்கன்னா கடைசியில வந்து அந்த எக்ஸ்போர்ட் தெய்வம் நிற்கும். பட் நம்ம என்ன 5 கதவு தட்டுறோம் அப்புறம் திரும்பி போயிடுவோம், 6வது கதவு தட்டுவோம் திரும்பி போயிடுவோம். அப்ப என்னென்ன அந்த கதவுகள் இருக்குது, இந்த முயற்சி வந்து கன்சிஸ்டண்டா போகும்பொழுது என்னென்ன நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையா நம்பர் ஒன் நீங்க சார் லாஸ்ட் சொல்லியிருப்பாரு, நேம் ஆஃப் த கம்பெனி, கம்பெனிக்கு பேர் வைக்கணும், தென் ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும், 2 தென் பேங்க் கரண்ட் அக்கௌண்ட், தென் ஐ கோட் வாங்குறோம். இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும், இன்னும் வந்து நான் என்ன பண்றது, வாட் ப்ராடக்ட் ஐ கேன் சூஸ் அப்படின்னு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அடிப்படையா பாத்தீங்க அப்படின்னா கடவுள் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்துவம் கொடுத்துருக்காரு நிறைய விஷயம். அப்போ வந்து சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அன் குட் மார்க்கெட்டர், நான் வந்து ஐ கேன் ஸ்பீக் டு லாட் ஆஃப் பீப்புள், கன்வின்ஸ் தெம், நிறைய விஷயம் வந்து மார்க்கெட்டிங் ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் அக்கௌண்ட்ல கொடுத்து பேலன்ஸ் ஷீட் டேலி பண்ணுன்னா நமக்கு 1 hour போர் அடிச்சிடும். ஸோ டெட்டர் அப்படின்னா வெரி வெரி ஹில் பிளே கிரிக்கெட் ஆடுவார், கிரிக்கெட் ஆடுவார். ஆனால் அவர் போய் நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு கம்ப்யூட்டர்ல போய் சாஃப்ட்வேர் பண்ணுன்னா ஹில் ஹில் விக்கம் டயர்டு.
சோ ஒரு ஒரு எந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பசி தூக்கம் இல்லாமல் தொடர்ந்து அதை பண்றாங்களோ அதுதான் அவங்களுடைய பேஷன், அதுதான் அவங்களுடைய வாஸ்னாஸ். அதற்காகத்தான் கடவுள் அவளை படைச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்கௌண்டன்ஸ் ஜாப் பண்ணுவோம். அப்ப என்னங்கன்னா நம்ம தன்மைக்கும் நம்ம தொழிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இங்க வந்து அந்த சொல்வார் ராபின் சர்மா சொல்வாரு, ஃபைண்ட் யுவர் காலிங் அப்படிப்பாரு. நீங்கள் எதற்காக படைக்கப்பட்டீர்கள் இதை முதல்ல உணர்ந்துக்குங்க. இதுக்கு ஈஸியான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா, எதையெல்லாம் நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு டயர்ட்னஸே ஆகல, பசி தூக்கம் பார்க்காம நீங்க பாட்டு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு சார்ந்த ஒரு ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து நீங்க வந்து தொழிலா பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை பூரா ஆனந்தமா இருக்கும். அது ஒரு டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு அக்கௌண்டன்சியோ இல்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டோ ஒரு மியூசிக் ஃபீல்டோ டிபெண்ட்ஸ். அவங்களுக்கு என்ன பண்ணுனா சந்தோஷம் பொங்குது அப்படிங்கும் போது அதுதான் நீங்க வந்து நல்லா பண்ணுவீங்க. அங்கதான் நீங்க சூஸ் பண்ணும். இப்ப இஃப் யூ டேக் அப் நீங்க சொல்லும் போதே நீங்க commerce.gov.in போங்க, அங்க இந்தியால இருந்து என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்க, அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சம்டைம்ஸ் சொல்லும் போது என்னன்னா வெங்காயம் அதிகமா போகுது அப்படின்னா நம்ம வெங்காயம் ட்ரை பண்ணலான்னு பாக்குறோம். ஒன்னு எதெல்லாம் அதிகமா மூவ் ஆகுதோ அங்கதான் அதிகமான போட்டிகள் இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் லாட் ஆஃப் காம்படிஷன் இன் தோஸ் ஏரியாஸ். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப லாஸ்ட் டைம் சார் சொன்னாரு மரிஷியஸ்க்கு வந்து சாணி வாஸ் பீங் எக்ஸ்போர்ட்டடு ஃப்ரம் சவுத்து. அப்போ வெரி யூனிக் ப்ராடக்ட், யாருமே யோசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எங்க வந்து யூ ஹாவ் லெஸ் காம்படிஷன் அங்க போய் நீங்க நுழையலாம். போய் யூ டோன்ட் ஹாவ் டு சூஸ் ஃப்ரம் விச் இஸ் மூவிங் ஃபாஸ்டர். அது இன்னொன்று வந்து உங்களுக்கு என்ன தன்மை இருக்கு, உங்க பேஷன் என்ன, அது வந்து பேஸ் பண்ணி நீங்க சூஸ் யுவர் ப்ராடக்ட். தட் மீன்ஸ் உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்க பினான்சியல் பேக்ரவுண்டு, உங்க லேபர் தேவைப்பட்டா இந்த ஸ்டாஃபோட ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்க இன் அலைன்மெண்ட் வித் யுவர் பேஷன் நீங்க இஃப் யூ சூஸ் அ ப்ராடக்ட் அப்படின்னா டெஃபினெட்லி வில் பி அ வின்னர். இந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் யூ சூஸ் அ ப்ராடக்ட், சப்போஸ் மிளகு வச்சுக்கங்களேன், மிளகு அப்படின்னா அதுல வந்து வெயிட் பர் லிட்டர் அப்படின்னு ஒரு இருக்குது குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஒரு பாராமீட்டர் இருக்குது. பெரிய மிளகுன்னா நிறைய மிளகு நிற்காது, சின்னதாக கம்மியாக தான் கொள்ளும். சின்ன மிளகுன்னா நிறைய மிளகு போயிடும் அந்த லிட்டரில். அப்போ அவன் கேட்பான் இதெல்லாம் என்னன்னா வி டூ நாட் நோ சொல்லுவோம் சம்டைம்ஸ். இப்போ ஏலக்காய் அப்படின்னா நாங்கள் வந்து இபிசியில் வந்து நாங்கள்லாம் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் ஏலக்காய் ஏலமிடும் இடம் போடிநாயக்கனூர். பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வெரைட்டிஸ் ஆஃப் ஏலக்காய் இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ஏலக்காய் விற்கிறேன் அப்படின்னா யூ இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி இன்ட்ரிகசிஸ் ஆஃப் த ப்ராடக்ட். நாங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் செமினார் பண்ணும்போது ஒரு வந்தார் ஒரு ஒரு சம் பாய் வந்தார் ஃப்ரம் காலேஜ். அவர் வந்து நான் எக்ஸ்போர்ட்டில் ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. சார் எது வேணால் பண்ணுவேன், நான் வெள்ளம் கேட்டால் வெள்ளம் பண்ணுவேன், மஞ்சள் கேட்டால் மஞ்சள் பண்ணுவேன். அப்போ வந்து ஹீ இஸ் நாட் செட்டன் அபவுட் ஹிஸ் ஓன் ப்ராடக்ட். இப்போ மறவங்க எல்லாம் அதை என்ன பண்ணாங்கன்னா ஐ வாண்ட் டு எக்ஸ்போர்ட், என்ன கேட்பாங்களோ அது பண்ணுவேன். யார் வந்து அவங்ககிட்ட எப்படி கேட்க முடியும், நோபடி நோஸ் வேர் யூ ஆர் அண்ட் வாட் யூ வாட் யூ டூ. இப்போ வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஷன் பேஸ்ட் ப்ராடக்டை சூஸ் பண்ணி வச்சுங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து யூ வில் சக்சீடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்டை பற்றி 360 degrees ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. நாங்கள் சார் சொல்லுவார் இல்லைங்க ஸ்பெசிஃபிகேஷன் சார்ட் மாங்க, அதோட மாய்ச்சர் என்ன, அது எப்படி குறையுமா, வெயிட் கூடுமா, அதே மாதிரி ஒரு 20-foot கண்டெய்னர் என்ன எவ்வளோ கொள்ளும், 40-foot எவ்வளோ கொள்ளும், இந்த டீட்டெயில்ஸு, இது இது வந்து சீசனலா, எப்போ ஸ்டாக் கிடைக்குமா, இது இதோட தன்மை என்ன, இது அழுகி போகுமா, எத்தனை நாள் லைஃப் வரும், இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே யூ ஷுட் பி நோயிங். இவங்க உங்களுக்கு வந்து தரவான ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கிறது வந்து அடுத்த ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட். இப்போ வெப்சைட் வந்து யூ ஹேவ் .com.in இருக்குது. .com இஸ் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து யூ கேன் ஹாவ் இட். அந்த வெப்சைட் வந்து இட் ஷுட் பி டிஃப்ரெண்ட், தட் ஷுட் கிவ் யூ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் ப்ராடக்ட் அந்த கம்பெனி. அந்த கண்டென்ட் வந்து சார் லாஸ்டிக் சொன்னார், மிஸ்டர் முத்து சார் சொன்னார் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட் கண்டென்ட்லாம் அப்டேட் பண்ணி வைங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி யூ ஹாவ் டு பி அப்டேட்டடு. முடிஞ்சால் மல்டி லிங்குவல் பண்ணிக்கலாம், அதில் சாய்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணால் இட்டில் கூட ஃப்ரெஞ்சுக்கு போகும், இட்டில் கூட சம் ஸ்பானிஷ் லாங்குவேஜுக்கு போகும். அந்த மாதிரி எந்த கண்ட்ரியில் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மல்டி லிங்குவல் வெப்சைட் பண்ணிக்க முடியும், அப்படியே நீங்கள் பண்ணிக்க முடியும். தென் அகெயின் அடிஷ்னலாக நீங்கள் வேணா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரு, லிங்க்டின், இதில் வந்து இக்கனவே அடிஷ்னல் விசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ராடக்ட் பற்றி போட்டிங்கன்னா
அப்புறம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இன் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ். இது என்னடா ஜாயின் அப்படா அப்படின்னா அப்படின்னா ஐ யூஸ் கெட் சர்க்குலர்ஸ் நிறைய வருது, இந்த கண்ட்ரில இது தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஃபுட்டை பத்தி ஒரு செமினாரோ ஒரு எஃப்ஐஓ பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனோ தே ஷேர் வித் த மெம்பர்ஸ். அதே மாதிரி ஒரு கல்ஃப் ஃபுட் அப்படின்னா அப்படா வில் பி கிவிங் இன்ஃபர்மேஷன். அந்த எக்ஸிபிஷன் நடக்குது துபாயில் அப்படின்னா தே ஆல்சோ அரேஞ்ச் மணி ரீஃபண்ட் ஃபார் யூ, மீன் ஏர்ஃபேர் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸ்டால் சார்ஜஸ் வந்து தேல் ரீம்பர்ஸ் சம் மணி. ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி திஸ் மெம்பர்ஷிப் கவுன்சில் வந்து ஆஸ் யூ நோ வெரி வெல் தே கிவ் யூ டியூட்டி ட்ராபேக்லாம் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கட்டம். அப்புறம் காஸ்டிங் ஷீட் சார் வருவாரு, சார் வெங்கட்ராமன் சார் வந்து இதை பத்தி பேசுவாரு. இந்த காஸ்டிங் ஷீட் உங்ககிட்ட ரெடிமேடா இருக்குதா அபவுட் யுவர் ப்ராடக்ட். அப்புறம் தென் இன்கோ டேர்ம்ஸ் இன்சூரன்ஸ் அபவுட் இசிஜிசி. அப்புறம் ஹவு டு சென்ட் கொட்டேஷன்ஸ் ப்ரஃபார்மா இந்த நாலேஜ். 11th கதவு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ப்ரொமோஷன்ஸ். 12th வந்து டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாமே நீங்க இந்த 12 கதவுகள் நீங்க நான் அகைன் நான் சம்அப் பண்றேன். நேம் ஆஃப் த கம்பெனி 1, 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் கம்பெனி பார்ட்ஷிப்பா பிரைவேட் லிமிடெடா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி பேங்க் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஐஇ கோட் நம்பர் ப்ராடக்ட் செலெக்ஷன் மிக முக்கியமான ஐட்டம் இது. தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட்ஸ் அபவுட் யுவர் ப்ராடக்ட் 360 டிகிரியும் யூ ஷுட் நோ ஆல் த டீடைல்ஸ். அப்புறம் வெப்சைட் இமெயில் அதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறம் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்டிங் ஷீட் அண்ட் டாக்குமெண்டேஷன். இந்த 12 கதவுகளையும் நீங்கள் தட்டி திறந்து விட்டீர்கள் என்றால் அந்த எக்ஸ்போர்ட் கடவுள் வந்து முன்னால் நிற்பார். இது ரொம்ப ஒரு உறுதியான ஒரு விஷயம் அது. இல்லை நீங்க ரெண்டு கதவு தட்டுறீங்க சார் நான் வந்து ஐ கோட் வாங்கிட்டேன் அப்புறம் தெரியல. சி இது இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு மாடிப்படி ஏறணும்னா 12 ஸ்டெப் அப்படின்னா அது ஏறுனா நீங்க மேலே போயிடலாம். இந்த மாதிரி தான் இந்த யார் வந்து இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா தாண்டி போறாங்களோ அவங்க வின் பண்ணிடுவாங்க. இதுல ஏதாவது 4th ஸ்டெப்ல 5th ஸ்டெப்ல தப்பு பண்ணீங்கன்னா வில் பி லூசிங் தட். இது நான் வந்து கவனிச்ச ஒண்ணு. அப்புறம் வந்து இப்ப எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வந்து என்ன அட்வான்டேஜ் இன் லோக்கல் மார்க்கெட் அப்படின்னா, இப்போ எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல வந்து ஒரு சரக்கு நீங்க அனுப்புறீங்க ஒரு பார்ட்டிக்கு, இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராடக்ட். அவன் வந்து அடுத்த கண்டெய்னர் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்போ உங்க காம்பரேட்டர் என்ன பண்ணுவான், ஹீல் சென்ட் கொட்டேஷன் டு த சேம் பார்ட்டி. நானும் இந்த ஐட்டம் புளி பண்ணிங்க வச்சுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டூ புளி பண்றீங்க புளி டேமரிண்டு. உங்க காம்பரேட்டர் வந்து அதே ப்ராடக்ட் வந்து 10 ரூபா விலை கம்மி ஹீல் கோட் $10 வாட் எவர் இட் இஸ் அவர் வந்து ஹீல் நாட் ட்ரை யுவர் காம்பரேட்டர். ஏனென்றால் உங்ககிட்ட சரக்கு வாங்கினேன் நல்லா இருக்கு சர்வீஸ் நல்லா இருக்கு நீங்க குவாலிட்டியில ஏமாத்தல குவான்டிட்டியில ஏமாத்தல அப்படிங்கும் போது ஹீல் ஹாவ் குட் ரிமார்க்ஸ் ஆன் யூ. இப்ப வேற எங்காவது 10 ரூபா கம்மியா இருக்குன்னு ஆர்டர் பண்ணி சரக்கு நல்லா இல்லை என்றால் லோக்கல்ல வந்து நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, ஒரு இரும்பு ஐட்டம் பண்றீங்க, ஒரு பேரிங் பண்றீங்க, யூ சப்ளை டு யுவர் பயரு, அவன் என்ன பண்ண 10 ரூபா கம்மியா இருக்குன்ட்டு ஹில் ஆர்டர் டு அனதர் காம்பரேட்டர் ஃப்ரம் லோக்கல் மார்க்கெட். ஓ இன் தமிழ்நாடு வச்சுக்கங்களேன், அந்த பேரிங் சரியில்லை அப்படின்னா யூ கேன் ரிட்டர்ன் பேக் அண்ட் கம் பேக் டு யூ. அவங்ககிட்ட வாங்கிட்டு சரக்கு நல்லா இல்லையா திருப்பி கொடுத்துட்டு உங்ககிட்ட வரலாம். ஆனால் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இம்போர்ட்டர் ஃப்ரம் பிரான்ஸோ ஒரு புளி வாங்கிட்டு சரக்கு நல்லா இல்லை என்றால் அங்கே திருப்பி அனுப்புறது சிரமம். அதனால இந்த ஒரு ரிஸ்கை பேஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சாரி இம்போர்ட்டர்ஸ் எல்லாமே ஒரு நல்ல நேர்மையான உண்மையான ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருந்தாங்கன்னா அவங்கள தே வில் கேட்ச் ஹோல்ட் ஆஃப் தட் பீப்புள். மறுபடியும் வந்து அவங்க மாற மாட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்த பார்த்துக்கிறான்னு இந்த லோக்கல் காம்படிஷன் தாண்டி ஒரு எக்ஸ்போர்ட்டர்கிட்ட நீங்க ஒரு சப்ளை பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் அ பெர்மனன்ட் ஆர்டர் ஃபார் யூ. யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் லோக்கல் காம்படிஷன். அது அவனுக்கும் அவனும் மாற மாட்டான் பிகாஸ் அவர் டவுட் வந்துடும் மற்றவங்கிட்ட வாங்கினா இதாவது தப்பான என்ன பண்றது அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேலம்லயே வந்து ஐ ஹாவ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் ஹூட் ஹஸ் பிவிசி பைப்ஸ் பண்றாங்க. அவங்க வந்து பிவிசி மட்டும் சப்ளை பண்ணாங்க ஒரு கம்பெனிக்கு அப்ராடு. அவர் வந்து கலாய் பைப் கேட்டாங்க, கலாய் பைப்பும் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பைப் ஃபிட்டிங்ஸ் இந்த பித்தளை பைப் ஃபிட்டிங்ஸ் கேட்டாங்க, அவங்க சப்ளை பண்ணாங்க. கடைசியில் இரும்பு கம்பி டிஎம்டி பார் அது வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் 800 டன் 1000 டன் அவங்க அதே பார்ட் வாங்குறாங்க. அதில் எல்லாமே பேர்லாம் போட்டிருக்கு என்ன பேர் என்ன கம்பெனி உற்பத்தியாளர் போட்டிருக்கு. ஆனால் தே பை ஃப்ரம் தி டீலர். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 டன்ஸ் ஆஃப் ராம்கோ சிமெண்ட் இஸ் பீங் எக்ஸ்போர்ட்டட் த்ரூ திஸ் டீலர். அந்த ராம்கோ சிமெண்ட் பேர் ஊர் எல்லாமே அந்த பேக்கில் இருக்குது. இருந்தாலுமே இந்த நட்புக்காக இந்த லாங்குவிட்டி ஆஃப் த அசோசியேஷனுக்காக பீப்புள் தே பை. இப்போ ஒரு
ஒரு பயர் நீங்க புடிச்சிட்டீங்க உங்க நேர்மையை வந்து அவர் உணர்ந்துட்டார் அப்படின்னா ஹி வில் ஆஸ்க் யூ டு கெட் ஹிம் சம் அதர் ஐட்டம்ஸ். எனக்கு இது வாங்கி கொடுங்க, எனக்கு அது வாங்கி கொடுங்க, வெள்ளம் வாங்கி கொடுங்க, புளி வாங்கி கொடுங்க, மஞ்சள் வாங்கி கொடுங்க கேட்பாரு. ஸோ இதுதான் வந்து தட்ஸ் ஹவு தி அட்வான்டேஜ் ஆஃப் இன் எக்ஸ்போர்ட் ட்ரேடு. இது ரொம்ப ஒரு பாசிட்டிவா நான் நினைக்கிறேன். இந்த லோக்கல் இந்த டே டு டே கட் த்ரோட் காம்படிஷன்ல பார்க்கும்பொழுது இது வந்து பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வேற விதமா பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு ராம் இருக்கிறார் வச்சுக்கலேன், ராம் வந்து ஹி வாண்ட் டு இம்போர்ட் பண்ணு பாக்குறாரு முட்டை. நவ் யூ ஃபைண்ட் அவுட் இந்தியாவில் கிடையாது முட்டை கிடையாது, யூ யூ நோ இட்ஸ் இன் பிலிப்பைன்ஸ் தான் இருக்குது முட்டை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் முட்டை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ராம் என்ன பண்ணுவார், ராம் வில் கோ அண்ட் சர்ச் இன் இன்டர்நெட் எக் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறாரு. அங்கே வந்து ஒரு பரோட்டா கடை இருக்கும், பரோட்டா கடை, அவன் வந்து எக் வாங்கிட்டு இருப்பான் ஃப்ரம் அ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அவன் இல் சண்டை கொட்டேஷன் அனுப்புவோம் அவங்களுக்கு நம்பர் ஒன் ஃப்ரம், அதாவது அவன் பீட்டர் பரோட்டா கடைன்னு இருக்கும். ஸோ பீட்டர் பரோட்டா கடை வில் சென்ட் அ கொட்டேஷன் ஃபார் எக்கு டு ராம் அட் ஃபைவ் ருபீஸ் பர் எக். தென் அகெயின் யூ ஹாவ் த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் உங்களுக்கு, பிரின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், தட் ஃபெல்லோ வில் சென்ட் எ கொட்டேஷன் ஃபார் ராம் அட் ருபீஸ் ஃபோர் ஆச்சுங்களா. தென் அகெயின் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் எக் டெப்போ இருக்கும் பிலிப்பைன்ஸில், ராபெட் ஹோல்சேல் எக் செல்லர்ஸ், அவன் வந்து ₹3.50 கொட்டேஷன் அனுப்புவான். தென் அகேன் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் பவுல்ட்ரி ஃபார்ம், ஆண்டனி பவுல்ட்ரி ஃபார்ம் இருக்கும், ஹீஸ் ஹேவிங் எ பவுல்ட்ரி ஃபார்ம், ஹீல் பி கோட்டிங் ஒரு 50,000 பேர்ட்ஸ் வச்சு கொஞ்சம் அவன் இருக்கும் வச்சுக்கோங்களேன், 3.5 ரூபா கோட் பண்ணுறான். அகெயின் இன்னொரு ஆள் இருக்கிறாரு ஃப்ரான்சிஸ் அப்படின்னுட்டு, ஃப்ரான்சிஸ் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, அவருக்கு 20 lakh பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈஸ் அ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ் இன் பிலிப்பைன்ஸ், தட் ஃபுல்லர்ஸ் கோட்டிங் ₹3. ஸோ நீங்கள் ஒரு ராம் வந்து முட்டை வாங்கணும்னு அப்படின்னு நீங்கள் வந்து வென் யூ சர்ச் ஃபார் தி பீப்புள், 5 பேரும் கோட் பண்ணுறாங்க. இதில் ஒருத்தர் தான் ரியல் மேனுஃபேக்சரர், 2 பேர் ரியல் மேனுஃபேக்சரர், அதில் ஒருத்தர் வந்து பல்க் மேனுஃபேக்சரர். அப்போ ₹3 யூ கேன் கெட் த எக்கு ஃப்ரம் தி சேம் பிலிப்பைன்ஸ் மார்க்கெட்டு, பட் மற்றவங்க எல்லாம் ட்ரேடர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹாவ் டு பி டபுளி ஷோர் நம்ம வாங்குற சோர்ஸ் வந்து ரியல் மேனுஃபேக்சரர் தானா இல்லை அவர் ட்ரேடரா. இப்போ சைனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூம் நம்பர் 502 11th floor அப்படின்னு போட்டு அவன் கம்பெனி பேர் வந்து லிமிட் கம்பெனி போட்டிருப்பான், ஷாங்டாங் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு போட்டிருப்பான், ஆனால் வந்து ரூம் தான் அட்ரஸ் இருக்கும் அவனுக்கு. தென் யூ நோ வெரி வெல் இஸ் அ ட்ரேடர். நம்ம வந்து வி நீட் டு சர்ச் ஃபார் எ குட் மேனுஃபேக்சரர், அது அல்டிமேட், அவர் தான் ஹீ கேன் கிவ் கெப்பாசிட்டி, ஹீ கேன் கிவ் டெலிவரி இன் டைம். இப்போ இந்த 5வது நம்பர் ஃப்ரான்சிஸ் தான் ₹3 கொடுக்குறாங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க ஒரு கேன் யூ கிவ் அஸ் த பார்க்கிங் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, எஸ்ன்னு உடனே கொடுப்பான். அடுத்தது அவரேஜ் வெயிட் ஆஃப் த எக் அப்படி கேட்டால் உடனே கொடுப்பான் 5வது நம்பர் 25th country எனக்கு எவ்வளோ எக்கு அப்படின்னா இல் கிவ் சர்டிஃபிகேஷன் கொடுப்பீங்களா அது கொடுப்பான். ஓகே, எவ்வளோ மூட்டை பிடிக்கும் ஒரு ஒரு எப்போது ரேட் வச்சிங்க அப்படின்னா ஹில் பி ஏபிள் டு கிவ் யூ ஆல் தி டீட்டெயில்ஸ், ஒரு எப்போ எக்கு கிளம்பும், ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளோ எக்கு ஏற்ற முடியும், ஃப்ரீஸ்ட் கண்டெய்னரா ஆர்டினரி கண்டெய்னரா, எத்தனை நாளில் போய் சேரும், இது எல்லா ஓஷன் ஃபிளைட் அளவு FOBCF ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு அக்ராஸ் த கவுண்டர் ஒரு 1 hour ஹில் பி ஏபிள் டு கிவ் யூ. அவன் ரெடிமேட் வச்சுப்பான், சொன்னேன் நம்ம அதில் காஸ்டிங் ஷீட் அப்படின்ட்டு, ஹில் பி ஹேவிங் த காஸ்டிங் ஷீட் ரெடி. ஓகே, இதெல்லாம் யார் உண்மையிலேயே உடனடியாக அனுப்புகிறாங்களோ அவங்க தான் ரியல் ப்ரிப்பேர்டு எக்ஸ்போர்ட்டர் அந்த கண்ட்ரியில். ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிலிப்பைன்ஸ் வந்து மஞ்சள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஓகே, அப்போ ஒரு சப்ளையர் வந்து கோட் பண்ணுறாரு, நீங்கள் வந்து மஞ்சளுடைய மாய்ச்சர் கண்டென்ட் என்ன, குர்க்குமின் கண்டென்ட் என்ன, வெயிட் பர் பேக் எவ்வளவு, வெயிட் லாஸ் என்ன பர்சன்டேஜ் வரும், உங்கள் ஃபிபிகேஷன் டீட்டெயில்லாம் எப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் செக் பண்ணி சொல்கிறேம்மா. ஸோ நம்ம ஒரு பட்டிங் எக்ஸ்போர்ட் ஒரு ஜஸ்ட் கிராஜுவேட் நம்ம மாதிரி இருக்கிற ஆள் வந்து தே டோன்ட் ஹாவ் எனி திங் டேட்டா இருக்காது, ஒன்றுமே இருக்காது, பட் தே வில் ஹாவ் தி ஆஸ்பிரேஷன் எக்ஸ்போர்ட் பண்ணணும் ஆசை வெறி இருக்கும், பட் ப்ராடக்ட் இருக்காது. இப்போ இஃப் யூ டோன்ட் நோ த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தெரியாததுனால நீங்கள் இன்னொரு மஞ்சள் காலண்டர் போய் கேட்பீங்க, சார் இது மாய்ஸ்டர்னா என்ன சொல்லிக் கொடுங்க எங்கால் கேட்குறாரு. ஸோ பை த டைம் 10 நாள் ஆகி போயிடும். ஸோ இப்போ நீங்க அவன் புரிஞ்சுக்கும், ராம் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் ஃபெலோ ஃப்ரம் பிலிப்பைன்ஸ் மஞ்சள் கேட்ட பார்ட்டி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டோம், 4 கேள்வி கேட்டோம், 10 நாள் பண்ணிட்டான். 10 நாள் பண்ணிட்டனாவே
then he is not a real manufacturer. He is not a good bulk trader கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த அஞ்சா நம்பர் பார்ட்டி மாதிரி தான் நீங்க எதிர்பார்க்கணுமே தவிர, இப்ப இந்த 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 ஒரு எவ்ரி க்வெஸ்சனுக்கும் வந்து அல் கம்பேக் டு யூ லெட் யூ நோ அப்படின்னாலே ஹி இஸ் நாட் த ரைட் பர்சன். இப்போ தேர்ட் பார்ட், இன்னொரு மஞ்சள் அதே ராம் வந்து ஹீல் கெட் ஒன் மோர் சப்ளை ஃப்ரம் பிலிப்பைன்ஸ் ஃபார் டர்மரிக் மஞ்சள். அவன் என்ன பண்ணுவான், எல்லாம் கொடுப்பான், எவ்ரி திங் ஹில் கெட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பான், கண்டெய்னர் லோடு கொடுப்பான், மாஸ்டர் கொடுப்பான், பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, என்ன கண்டெய்னர்ல எவ்வளவு ஏற்றலாம், டெலிவரி டைம் எல்லாம் கொடுப்பான், ஆர்டர் வாங்கிடுவான். ஆனால் தட் வில் நாட் ஹாவ் இனஃப் மணி டு எக்ஸிக்யூட் தி ஆர்டர். அவன் பேங்க் லோன் போட்டிருப்பான், இல்லை சப்ளைஸ்ட போய் லோக்கல்ல போய் கடன் கேட்பான், யாரும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்க வந்து அவன் திறமை இருந்தும் ஆர்டர் இருந்தும் அவன் வந்து ஒரு ட்ரேடர் அப்படிங்கிறனால ஃபேக்டரி கிடையாது, கெப்பாசிட்டி கிடையாது, பணம் கிடையாது, அப்ப நீங்க ஆர்டர் அவனுக்கு போட மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு முட்டையோ ஒரு மஞ்சளோ ஒரு வெளிநாட்டுல இருந்து நீங்க வாங்கி விற்கும் போது என்னென்ன விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க? இவன் புரோட்டா கடைக்காரனா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா, இல்லை வந்து ஒரு ஒரு ஹோல்சேலரா, ஒரு ஸ்மால் ஃபேக்டரியா, லார்ஜ் ஃபேக்டரியா, கெப்பாசிட்டி இருக்குதா அவங்ககிட்ட, ஜென்யூன் சப்ளையர் தானா, அது வந்து ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கா அவங்ககிட்ட, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா, கெப்பாசிட்டி இருக்குதா, ஈஸி ஹேவிங் த கபபிலிட்டி இருக்குதா, எக்ஸ்போர்ட்ல அனுபவம் இருக்குதா, இது முதல்ல ஆர்டரா, இவனுக்கு நிறைய சீசன்ட் எக்ஸ்போர்ட்டரா, ரெகுலரா எக்ஸ்போர்ட் பண்ற ஆளா, இது எல்லாமே ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்குதா, குவிக் ரிப்ளைஸ் இருக்குதா, கோர்டியஸ் சர்வீஸ் இருக்குதா, இதெல்லாம் ராம் வந்து இஸ் லுக்கிங் ஃபார் டு தி எக்ஸ்போர்ட்டர் இன் பிலிப்பைன்ஸ். இப்போ இப்போ ராம் வந்து ஹி வாண்ட் இம்போர்ட் முட்டை ஃப்ரம் அஞ்சல் ஃப்ரம் பிலிப்பைன்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ராம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து நீங்கள் அந்த தோசை அப்படியே திருப்பி போடணும், தோசை திருப்பி போட்ட தென் ராம் பிரதர் லக்ஷ்மண் வில் பி தி எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியா. புரியுதுங்களா? இப்போ ராம் வந்து என்னென்ன அந்த பிலிப்பைன்ஸ் பார்ட்டிக்கிட்ட எதிர்பார்த்தாரோ, என்னென்ன வகையான சிஸ்டம்ஸ் எதிர்பார்த்தாரோ, இதே தான். சப்போஸ் பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து வேற ஒரு ஒரு பேரிங்கோ ஒரு ஒரு சாபோ சபதான ஒரு ஜவர்சியோ அவர் எதிர்பார்த்தார்னா, இப்போ லக்ஷ்மண் ஷுட் பி த பர்சன் வாட் ராம் லுக்ஸ் அப் டு. இப்போ ராம் என்னென்ன எதிர்பார்த்து அங்கே தேடினாரோ அது லக்ஷ்மண் அது வச்சிருந்தா மட்டும்தான் இட் கேன் பி ஏ சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர். இது இது என்ன ஆர்டர் பண்ணாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி, உங்கள் உங்கள் கம்பெனி பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, இது வந்து என்னென்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் வந்து உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் இது பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இதில் எதுவுமே நம்மகிட்ட இருக்காது, வி டோன்ட் ஹேவ் சம்திங் வில் பி அவைலபிள், சம்திங் இஸ் நாட் அவைலபிள். இந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது த ஆர்டர் ப்ராசஸ் பிகமிங் அன் எக்ஸ்போர்ட்டர் இல் பிகம் டிஃபிகல்ட். ரொம்ப சிம்பிள் தான், பெரிய ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பயிரோடைய பொசிஷன்ல ஷூலர் வந்து நம்மளை போட்டு பார்க்கணும், அவன் எப்படி எதிர்பார்க்கறான், ஆர் வி நாலேஜபிள், ஆர் வி ஃபினான்சியலி கேப்பபிள், ஃபேக்டரி தானா, ஒரிஜினல் மேனுஃபேக்சர் தானா, ட்ரேடர்னா கூட ஆர் யூ த பெஸ்ட் ட்ரேடரா, பல்கா பண்றீங்களா, எல்லாம் இது இருந்தால் மட்டும் நீங்க வந்து யூ கேன் பிகம் எ சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர். இப்போ ஜெகச்சா அவர் தான் சொல்லுவார், எப்பவுமே சொல்லுவார் மென்டர் ஆன் த ரோடு, அவர் என்ன சொல்லுவாருன்னா, மார்க்கெட்டிங் இஸ் இன்டர்னல், அதாவது மிக உயர்ந்த தரமான ஒரு பொருள், ஓகே, நல்ல ப்ரைஸ்ல வந்து நீங்க யாருமே இந்த குவாலிட்டி தர முடியாது அப்படின்னு வச்சுட்டு இந்த கெப்பாசிட்டி நாலேஜ் ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா பயர் வந்து அவங்களை தேடி வருவான். யூ டோன்ட் ஹாவ் டு கோ அண்ட் செல் யுவர் ப்ராடக்ட், எவ்ரி திங் நீங்க வந்து யூ அட்ராக்ட் த பயர்ஸ், அவன் வந்து க்யூல் நிற்பான். எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனி இருக்காங்க, கம்பெனிஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் இம்போர்ட்டிங், அவன் ஆர்டர் பண்ணா இஸ் ஆர்டர் பி இந்த க்யூ, பத்து பதினஞ்சாவது நிற்கும், எல்லாம் முடிச்சுட்டு தான் ஆர்டர் பண்ணும், சரக்கு வரும், கிளம்பி வரும். ஸோ அந்த மாதிரி வந்து தெர் லாட் ஆஃப் கம்பெனிஸ் விச் ஆர் ஹேவிங் ஆர்டர்ஸ் இன் க்யூ. ஏனென்றால் அவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் இந்த அஞ்சா நம்பர் பார்த்து எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட. இங்க வந்து எது வந்து நமக்கு வந்து குறை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது இந்த ஸ்டெப்பு இல்லை என்றால் வி நீ நாட் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஆனால் இது எல்லாமே நமக்கு பண்ணிக்க முடியும், நான் ப்ராடக்ட் நாலேஜ் கெயின் ஆகிக்க முடியும், ஃபினான்ஸ் ஆகி அரேஞ்ச் பண்ணிக்க முடியும், கெப்பாசிட்டி பில்டப் பண்ணிக்க முடியும்,
வெப்சைட் நல்லா பண்ணலாம், ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா. அண்ட் இஃப் யூ நோ, இது உங்களுக்கே தெரியும் ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஜெயிக்கக்கூடிய டீம், ஜெயிக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனி திங். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் உள்ளே போயிடுவீங்க. உள்ளே போயிட்டு அந்த ப்ராடக்டோ இல்லை வந்து அந்த சர்வீஸ் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது அப்படின்னா பர்மனண்ட் ஆர்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எவ்ரி 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் அங்கே தீர்ந்து போக உங்களுக்கு ஆர்டர் கொடுப்போம். இதுதான் சிம்பிள். இப்போ நம்ம இந்த சிம்பிள் ஃபார்முலா வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், யூ கேன் பிகம் அ சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டர். அப்புறம் யூ கேன் பிங் லாட் ஆஃப் அந்நிய செலவணி டு இந்தியா. இந்தியாவை இப்போ வந்து போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் வந்து நாங்கள் என்ன யோசிச்சோம்னா, நிறைய சைனீஸ் கம்பெனிஸில் வந்து மக்கள் மேலே வெறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால பீப்புள் வாண்டட் டு பை ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். அதனால இப்போ வந்து இந்தியா கொஞ்சம் மிகப்பெரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது, நிறைய டீலிங்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த உங்க பேஷன், நான் என்ன எதுக்காக நான் இருக்கிறேன் அந்த அந்த உணர்ந்து அந்த பேஷன் பேஸ்ட் பிசினஸ். இப்போ உங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ்பி பாசுரமணியம் இருக்கிற சிங்கர், அவர் வந்து அவருக்கு பாட்டு பாட பிடிக்கும். வீட்டில் உட்காந்து சேனல்ல பாட்டு பாட்டே இருப்பாரு. அவர் வெளியே வந்து ஒரு மைக் போட்டு பாட்டு பாடுறாரு, பீப்புள் பே மணி. பட் பாட்டு பாடினா சந்தோஷமா இருக்குது, ஹீஸ் மோர் பிளஷரபிள் டு சிங் அ சாங். அப்போ அவர் சும்மா பாடும்போது அவர் மைக் பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு காசு தரான். ஸோ இதுதான் வந்து ஹவ் யூ மேக் யுவர் பேஷன் இன்டு யுவர் ப்ரொஃபஷன். ஸோ உங்களுடைய பேஷன் என்ன, உங்களுடைய பேஷனை வந்து கண்டுபிடிச்சி அதை ப்ரொஃபஷன் ஆக்கிட்டீங்க அப்படின்னா யூ வுட் லவ் டு டூ யுவர் ஜாப் எவ்ரிடே. துளி குச்சிக்கிட்ட தினம் ஆஃபீஸ் போகலாம். நீங்கள் யூ கேன் கோ டு ஆஃபீஸ் வித் மோர் என்தூசியாசம். நீங்கள் அந்த வேலை பண்ண உங்களுக்கு சப்போஸ் சம்படி லைக் ஃபார்மிங் அப்படின்னா அவன் ஃபார்மிங் பண்ணலாம், யூல் பி ஹவிங் மோர் ப்ளஷர் இன் டூயிங் த ஃபார்மிங். இப்போ சம்படி இப்போ ஐ மீன் இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா ஐ லவ் டூயிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னா the more you do the more you get the money. So உங்களுடைய தனித்துவமான இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன் யுவர் பேஷன், இதை பேஸ் பண்ணி உங்க ப்ரொஃபஷன் டிசைட் பண்ணி உங்க ப்ராடக்ட்டை நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா then there's nothing like it. The future is yours. எதிர்காலம் உங்களுடையது தான். இதுல வந்து பெரிய ஒரு ஒரு கம்பசூத்திரமே கிடையாது. So any this I conclude my speech and any doubts you have at the end of the session there'll be a கூண்டே இருக்கும், அப்போ நீங்கள் கேட்க முடியும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி முத்து சார், ராமகிருஷ்ணன் சார் அண்ட் ராஜாமூர்த்தி சார். தேங்க்யூ அர்ஜுன் மோகன் சார். ஸோ ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தீங்க. ஒரு பட்டிங் எக்ஸ்போர்ட்டராக என்ட்ரார் உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து கருத்து நம்ம வச்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ வந்து இதுவரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 1 hour நம்ம எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னோம்னா, ஒருத்தர் இந்த தொழிலுக்குள்ளார வரலாமா, எக்ஸ்போர்ட் தொழிலுக்குள்ளார வரலாமா அப்படின்ற மாதிரி, ரொம்ப புதுசாக தொழிலுக்குள்ளே வரலாமா அல்லது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 1 hour அந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கடைசி வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம அந்த குவஸ்டின்ஸ்க்காக வந்து செலவிட போகிறோம். ஸோ பர்சனலாக ஒரு ஒருத்தருடைய குவஸ்டின்ஸுமே நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம். எப்படி வந்து நான் வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்குறதுங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வரும் ஓப்பன் பண்ணுறது, ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஐஇ கோட் எடுக்கிறது, ஒரு உங்களுக்கு வந்து இன்டர்னலாக ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் லெவல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகிறதுக்கு வந்து இந்த பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்ற க்ரைட்டீரியாவை நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கஷ்டமான காரியமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் ஒருத்தர் ஒரு கன்சல்டன்ட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப செலவுமே இதுக்கு ரொம்ப கம்மி. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. ஸோ அதில் இல்லை விஷயம். அடுத்தது எங்கே பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் சார் நான் செலக்ட் பண்ணுறது. இன்னைக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா என்ன ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். ஸோ நான் ஜென்ரலாகவே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண முடியாது, அந்த ப்ராடக்ட் தான் உங்களை செலக்ட் பண்ணும் அப்படின்னு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை நோண்டி நோண்டி அதோட விஷயங்கள் என்ன ஏது அப்படின்றது வந்து பார்க்குறதுக்கு பிடிக்கும் இல்லைங்களா. சும்மா ரிசர்ச்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சந்தையில் எம்ஆர்பி என்ன ரேட்டுக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள். இதே இது ஃபாரின்ல வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்ன ரேட்டுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் பார்க்க முடியும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நெட் அப்படின்றது இருக்கு, கூகுள்னு ஒன்று இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அமேசான்ல வந்து எனி ஃபாரின் சைட்ஸ் நீங்க உள்ள போயிட்டு அந்த நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடணும். சியக்காயில வந்து தலைமுடி வந்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு.
அந்த ஃபாரின் இதில் நாலே நாலு அந்த இலை சொல்லுவோம் இல்லைங்களா, அமேசான் யூஎஸ் சைட்ல போயிட்டு இப்போ நீங்கள் அடிச்சு பாருங்க, நீம் லீவ் வந்து என்ன ப்ரைஸுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் பார்த்துருக்கும். $10 கிட்டத்தட்ட 750 ரூபாய்க்கு போகுதுங்க. வெறும் வேப்ப இலை, ஒரு 10 இலை இருக்கிற ஒரு இது. மஞ்சள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கிருமி நாசினி. இந்த டைம் இந்த கோவிட் சீசன்ஸ்ல சொல்றேன், மஞ்சள் வேம்பு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. ஈவன் கத்தாழை அதாவது அதோட வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னோம்னா அளவுக்கு அளவில்லாத ஒரு ஒரு ஏரியாஸ்ல. இது இந்தியாவில இருந்து மட்டுமே போற ஐட்டம்ஸ் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி யூனிக் ப்ராடக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும், அது ஒரு விஷயம். அடுத்தது என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ டெஸ்டினேஷன்ல இந்த காஸ்ட் அப்படின்னு முடிவாயிருச்சு. அப்ப இது சோர்ஸ், அதாவது இது மேனுஃபேக்சர் பண்ற இடத்துல இதோட காஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு முடிவு பண்றீங்க. இப்போ சப்போஸ் ஒரு 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 இன்னொரு ஒரு 1 month என்னோட ப்ராடக்ட் நான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சாம்பிளுக்கு நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 4 ப்ராடக்ட் வரைக்கும் சூஸ் பண்ணலாம். 4 ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டு அது டே பை டே மார்க்கெட்ல என்னென்ன ரேட்டு கிடைக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு மார்க்கெட் ஏரியா இருக்கும், ஒரு சோர்ஸ் இருக்கும். கரெக்டா அந்த பகுதியில இருந்து மட்டும் இந்த பானின் அப்படின்னு ஆசைக்கு, இந்த மாதிரி முருங்கை அப்படின்னா முருங்கைக்குன்னு ஒரு பெல்ட் இருக்கும், அதுல என்னென்ன கிரேடு போயிட்டு இருக்கு, அங்க என்ன ரேட்டு கிடைக்குது, சந்தையில என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சின்னதா ஒரு ஆரண்டி பண்ணீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்ப நம்ம இதை வந்து இங்க இருந்து இந்த சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு என்னென்ன படிநிலைகள் இருக்கு, அதுல என்னென்ன செலவுகள் இருக்கு அப்படிங்கறது வந்து உங்களுக்கு முக்கியமா தெரியும். அந்த செலவுகளை வந்து தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னாவே அதுல வந்து என்ன மார்ஜின் நம்ம வந்து வைக்க முடியும், ஒரு மினிமம் மார்ஜின் வச்சிங்கனாலும் கூட அந்த வால்யூம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இந்த போஸ்ட்மார்டம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 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 பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு அங்க அவங்க விற்கிறாங்க அப்படின்னோம்னா, இப்போ கார்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/3 ஆஃப் ப்ரைஸுக்கு வந்து போர்ட்ல இருந்து எக்ஸிட் கேட்பாங்க நிறைய பாருங்க. அங்க வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு போகுதுன்னா நம்ம இங்கிருந்து வந்து 300 ருபீஸ்க்கு கேட்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல வந்து அந்த மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஹெவியா இருக்கும். நம்ம அந்த ஒரு ஒரு ப்ராடக்டுடைய ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா நீங்க வந்து உடச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months வந்து அதை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னாவே டெய்லி பேசிஸ்ல ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு டேட் போட்டு இன்னைக்கு இது மார்க்கெட் ரேட், இன்னைக்கு இது மார்க்கெட் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன், இன்னைக்கு இது லாரி வாடகை இந்த ரேட்டு போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து பேக்கிங் எக்ஸ்பென்சஸ் இப்படி வருதுங்கிறது மேற்கொண்டு பிட்ஸ் அண்ட் பீசஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டெய்னரோட ஷிப்பிங் காஸ்ட்ல இருந்து என்னென்ன வேரியபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கு, என்னென்ன பிக்சட் காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க ஒரு ஹேபிட்டாவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. நம்ம நீங்க இபிசிக்குள்ள வந்த உடனே இது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இதுல மிஸ்ஸிங் பீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த டே டு டே ஹோம் ஒர்க், தினம் ஒரு 1 மணி நேரம் நான் போய் அந்த ட்ரேட் போர்ட்டல்ல போயிட்டு எந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட்னா இப்ப நீங்க இந்த HSN கோடு உங்களுக்கு கிடைச்சிடும். HSN கோடு கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒன்ஸ் ப்ராடக்ட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ரிசர்ச்சுக்கு உங்களுக்கு மோர் தென் 190 கண்ட்ரீஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ட்ரேட் போர்ட்டல்ஸ் நிறைய இருக்குங்க. இப்போ இந்தியா ட்ரேட் போர்ட்டல் மட்டும் கிடையாது, ப்ரைவேட் commerce.gov.in இருக்கு, ஈவன் ப்ரைவேட் போர்ட்டல்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஈவன் பெய்ட் சைட்ஸ் எல்லாம் இருக்கு. பெய்டு போகிற முன்னாடி ஃப்ரீ சைட்ஸ் நிறைய இருக்கு, அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம். மோர் தென் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 சைட் இருக்குங்க. இதுல ரொம்ப எக்ஸலண்டா ஒன்னொன்னு ஸ்பெஷலைஸ்டு இது. இது எல்லாமே வந்து இந்த தடவை வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, கரிக்குலம்ல ஒரு ஒரு சைக்குலரையும் போயிட்டு நம்ம ஒர்க் ஷாப் மாதிரி தான் இந்த தடவை எடுத்துட்டு போகலாம் அப்படின்றத பிளான் பண்ணிருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி கோவிட் வந்ததுனால நம்ம இப்ப இதை வந்து ஆன்லைன் செஷன்ஸாவே அடுத்தடுத்த செஷன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மார்க்கெட்டிங் மட்டும் எப்படி நம்ம மார்க்கெட் கேப்சர் பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் செஷனாவே வந்து நம்ம இப்போ ஒர்க் ஷாப் மாதிரி எடுத்துட்டு போக இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூடிஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது கன்சிஸ்டன்சி டே டு டே பேசிஸ்ல ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும், அந்த ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம இன்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ். அடுத்தது சப்ளை சைட் அந்த பக்கம் வந்து எப்படி நம்ம ரீச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இந்த இந்த டிசிப்ளின் வந்துருச்சு அப்படின்னா இன்டர்னலா வந்து ஒரு இன்சைட் கிடைச்சிருச்சு, பக்காவா எல்லா காஸ்டிங்ஸும் கண்ட்ரோல் வந்துருச்சு, அழகா இதை ப்ரெசென்ட் பண்றது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ ப்ரெசன்டேஷன் வரும்போது என்னன்னா ஒரு வெப்சைட் இருக்கணும், சோசியல் மீடியால உங்களோட ப்ரொஃபைலிங், நீங்க ஆக்டிவா இதுல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா. அப்ப என்ன பண்ணலாம், நீங்க போய் ஒரு சின்னதா போய் ஒரு இதை பார்க்க போறீங்க, ஒரு சோர்ஸ் பார்க்க போறீங்க. இப்ப நீங்க ஒரு காயர் பண்ணிட்டு இருக்கீங்க, காயர் ஃபீல்டுக்கு நீங்க விசிட் பண்றீங்க அப்படின்னா அதோட போட்டோஸ், ஒரு டீசென்டான போட்டோஸ் எடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லயும் லிங்க்டின் பேஜ்லயும் நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ டே டு டே பேசிஸ்ல நீங்க எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட்ல நீங்க இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான விசுவல் ப்ரூஃப்ஸ் வந்து உங்களோட சோசியல் மீடியால நீங்க ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஒன்ஸ் அந்த பயர் வந்து அங்க இருந்து பாக்குறாரு உங்களை வந்து எப்படி பாப்பாரு அப்படின்னா, இங்கதான் நம்ம லோக்கல் ஆளுக்கு முடிஞ்சு முடிஞ்சு பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்போர்ட்டோட இது நம்மளுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட முகநூல் பக்கமாகட்டும் அல்லது வந்து ஃபேஸ்புக்னு சொல்றோம் இல்லைங்களா, அது ஆகட்டும் உங்களுடைய வெப்சைட் ஆகட்டும் அல்லது நீங்க யூடியூப்ல போட்டிருக்கிற உங்களுடைய ப்ராடக்ட் எக்ஸ்பிளனரி வீடியோஸ் ஆகட்டும், உங்களோட
ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க எப்படி எப்படி பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதே ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடணும். ஸோ சோசியல் மீடியா இட்ஸ் டூயிங் ஃபினாமினல் ஒர்க். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாரர் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க. ஒரு சாமானியரா ஒரு எளிமையான ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க வந்து எக்ஸ்போர்ட்ல நுழைய முடியாது. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு வந்து இன்டர்நெட் வந்துருச்சு, அதுவும் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாத்தோட கையிலயுமே வந்து இன்னைக்கு எந்த டீடைல் வேணாலும் யூடியூப்ல நீங்க பாத்துக்கலாம், ஃபேஸ்புக்ல பாத்துக்கலாம், கூகுள் பண்ணி சர்ச் பண்ணி எடுக்கலாம். இன்னண்ட் அவுட் எல்லா விஷயங்களுமே இப்ப வந்து ஓப்பன் இருக்கு, எதுவுமே ஹைடன்ஸுக்கு எல்லா விஷயங்களும் ஓப்பனா இருக்கு. ஒன் திங் வந்து யார் எது டிசிப்ளினா வந்து டே டு டே பேசிஸ்ல கரெக்டா ஹோம் ஒர்க் பண்ணி அழகா ப்ரெசென்ட் பண்ணி ஒரு ஒரு குவரி வந்ததுன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் டைம்னு நம்ம சொல்லுவோம். எவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருது, என்ன ஸ்டாண்டர்ட்ல ரெஸ்பான்ஸ் வருது, அந்த மெயிலோட ஃபார்மெட்டு எப்படி நீங்க வந்து அப்ரோச் பண்றீங்க, டெர்மினாலஜிஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றோம் கரெக்ட். நீங்க புதுசா பழசா அதாவது ரொம்ப நாள் அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கறது எல்லாம் வந்து உங்களுடைய அந்த வே ஆஃப் அப்ரோச்ல ஈஸியா நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இன்னொன்னு காஸ்ட் கண்ட்ரோலுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் பொருளுடைய விலை வந்து நீங்க ஒரு ஊர்ல அல்லது ஒரு நபர்கிட்ட இருந்தும் நீங்க சேகரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 100 பேர் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 100 சப்ளை இருந்தோம்னா 100 சப்ளையரும் இன்னைக்கு காலையில அவங்க கிட்ட என்ன ரேட் அப்படிங்கறது மட்டும் நீங்க ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கீங்க. சப்போஸ் இருந்து ஒரு என்கொயரி வருது அப்படின்னு நீங்க ட்ரேட் எக்ஸ்போர்ட்டரா இருந்தா கூட போதும், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஈவன் நீங்க ஒரு ஒரு ட்ரேடிங் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா மட்டுமே இருந்தாலும் கூட அனலைஸ் பண்ணி கரெக்டா ஒரு எக்ஸல் ஷீட்ல ரெகுலரா வச்சுட்டு இருக்கிற ஹேபிட் இருந்தது அப்படின்னா கிளியரா நீங்க நெட்வொர்க் பண்ணலாம். சீசனல் வேரியேஷன்ஸ் எவ்வளவு வருது, இந்த பிரைசிங் கண்ட்ரோல் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த ப்ரைஸை யாரு கையில வச்சிருக்காங்களோ டே டு டே பேசிஸ்ல ஈஸியா வந்து அவங்க பிரேக் பண்ணுவாங்க. அடுத்தது ப்ராபபிலிட்டி கேமு, எப்படி மார்க்கெட்டை உடச்சு நம்ம போய் கஸ்டமர் அதாவது பையரை வந்து பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்ல வந்து நம்ம அந்த சீக்ரெட்ஸ்ல சொல்லி கொடுக்க போறோம் நம்ம உங்களுக்கு. இப்போ இந்த பிரைசிங் இஸ் த சூத்ரா அப்படின்றத வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஒரு ப்ராடக்ட் சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் போற வரைக்கும் என்னென்ன காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு, இதுல எப்படி நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும், எப்படி டே டு டே பேசிஸ்ல வந்து அந்த அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கேதர் பண்ணி வைக்கணும் அப்படின்றது வந்து இப்போ வெங்கட் சார் நம்மளோட இருந்துட்டு இருக்காங்க. வெல்கம் வெங்கட் சார். யா குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் எல்லா மாலை வணக்கம் எல்லாருக்கும். கேக்குதா? ஹலோ கேக்குது கேக்குதுங்களா? ஓகே குட். ஸோ விஜய் விக்ரம் சார் ஸ்டார்ட் பண்ணாரு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கு, பாஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. அர்ஜுன் மோகன் சார் ஸ்டார்டட் வெரி வெல் சேயிங் எக்ஸ்பிளைனிங் வெரி கிளியர்லி 12 ஸ்டெப்ஸ் டு சீ த காட், காட் எக்ஸ்போர்ட் காடை பார்க்கறதுக்கு 12 வழிகள் என்ன அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தார். ஆக்சுவலா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் 2 கான்செப்ட்ஸ் ஆக்சுவலி. ஒன் செகண்ட் சார். ஸோ நம்ம வந்து பிரைசிங் அண்ட் இதை பத்தி பேச போறோம், லாஜிஸ்டிக்ஸ் பத்தி பேச போறோம். பட் இதை பேசுறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ரீகேப் பண்ணணும் நம்ம ஆக்சுவலா. ஏன்னா நம்ம வந்து அர்ஜுன் மோகன் சார் சொன்ன மாதிரி 12 ஸ்டெப்ஸ் க்வெஸ்சன்ஸ்ல நிறைய பேர் அதை கேட்கறாங்க, 12 ஸ்டெப்ஸ் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த 12 ஸ்டெப் பண்றதுக்கு என்ன வழின்னு சொல்றதுக்கு தட் இஸ் வை இபிசி இஸ் தேர். இபிசி இஸ் ஹேண்ட் ஹோல்டிங் பீப்புள். இபிசி இஸ் ஹேண்ட் ஹோல்டிங் பீப்புள் ஆன் மெனி இஷ்யூஸ் ஆக்சுவலா. லைக் சி யுவர் ஆஸ் எ புது எக்ஸ்போர்ட்டராக இருக்கும்போது ஒரு செட் ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுறது, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் நாலேஜ் தேவைப்படுறது, எக்ஸ்போர்ட்டை முடிச்சு பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆகும்போது ஒரு செட் ஆஃப் நாலேஜ் தேவைப்படுறது, இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனப்புறமும் ஒரு எக்ஸ்போர்ட்டரா பெரிய எக்ஸ்போர்ட்டர் ஆனப்புறமும் உங்க டீம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் நாலேஜ் தேவைப்படுறது. ஸோ இப்போ இத்தனை இஷ்யூஸையும் வந்து அவங்க வந்து பண்றதுக்கு EPC is supporting you on this front. EPC is not only handholding people in the new exporters, yaar varangalo avangala mattum illa, they are also trying to handhold the existing exporters. Avangalukku thavirthu avangala periya periya exporters oda team ku knowledge create pandrathukku we are seeing an handholding. So EPC oda journey, joining hands with EPC is going to be more valuable. Idhu point number 1. Point number 2, நம்ம பேச போற டாபிக் வந்து பிரைசிங். விஜய் விக்ரம் சார் கொஞ்சம் நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்ணி விடுறீங்களா? ஹலோ சார், நீங்க அந்த ஷேரிங் பண்ணிக்கலாம் சார். ஷேர் ஸ்கிரீன் இருக்கு இல்லீங்களா, அதுல போயிட்டு நீங்க என்ன அதுல புக் மார்க் பாக்ஸ் டாக்குமெண்ட் மட்டும் தான் சார் வருது, ஸ்கிரீன் வரல அதுல. உங்களோட நீங்க இப்ப
லேப்டாப்ல இருக்கீங்களா இல்ல மொபைல்லீங்களா? மொபைல்ல இருக்கேன் சார். மொபைல்ல நார்மலி இட் ஷோ தி ஸ்கிரீன் ஸ்கிரீன் ஷேர் னு வரும் அதுல. பாக்கங்களே ஒரு நிமிஷம். உங்களுக்கு அந்த ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு இல்லீங்க? ஆ இருக்கு. ஏன்னா இங்க நான் எதுமே ஷேர் பண்ணல. இப்போ உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்க. நீங்க தாராளமா ஷேர் பண்ணிக்க முடியும். பாருங்க. ஓகே ஐ ஜஸ்ட் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் ஸ்க்ரீன் ஷேரிங் வரல, இதில் வந்து ஸ்க்ரீனே வரும் சார். ஆக்சுவலாக இதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் நீங்கள் கோஹோஸ்ட் சார். ஆக்சுவலாக யூ கேன் ஷேர் த ஸ்க்ரீன் சார். முத்து சார் கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். அந்த கோஹோஸ்டாக இருக்காருங்களா? ஜனா சார் சாருக்கு கோஹோஸ்ட் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கு சார், அவர் கோஹோஸ்ட் தான் இருக்காரு. ஷேர் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்குங்க சார். ஷேர் பண்ணலாம். நீங்க அந்த டாக்குமெண்ட் உள்ள போறீங்கன்னா நீங்க பிபிடி எல்லாமே ஷேர் பண்ணலாம் சார். PDF ஃபைல்ஸ் இல்ல, இருக்கு அந்த பட்டனே வரல அப்படிங்கறாரு. ஷேர் பட்டனே வரல மிடில்ல இருக்கும் சார். மொபைல்லனா நீங்க மெயில் அஞ்சு காலம் மியூட் ஸ்டார்ட் வீடியோ ஷேர். ஓகே சார், லெட் அஸ் கண்டினியூ வித் தி புரோகிராம் சார். நோ ப்ராப்ளம் சார். ஓகே சார், யூ கோ அஹெட் சார். வீல் கண்டினியூ வித் தி புரோகிராம் சார். இஷூ ஓகே. லாஜிஸ்டிக்ஸ் னு பாத்தீங்க, இப்ப பாத்தீங்கன்னா தேர் ஆர் டூ திங்ஸ் சார். இப்போ நான் பேச போற டாபிக் வந்து லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பிரைசிங். லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எக்ஸ்போர்ட்ஸ்ல ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாலும் அதை கொண்டு போய் கன்சூமர் கிட்ட சேர்க்க வேண்டியது நம்ம டியூட்டி. ஸோ இந்த இதை பண்றது லாஜிஸ்டிக்ஸ். ஆக்சுவலா ஒரு பயர் ஒரு இடத்துல லொகேஷன்ல இருந்தாலும் செல்லர் ஒரு லொகேஷன்ல இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு ப்ராசஸ் வந்து லாஜிஸ்டிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் கூட இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல வேர் அவர் இன்டராக்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ், ஒன் ஆஃப் த இபிசி மெம்பர் ஆஸ்கிங் சார் எனக்கு 150 பிபி கிட்ஸ் வந்து செனிகலுக்கு அனுப்பணும், கண்ட்ரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தார் ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் தான் வந்து இட்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட் அவர் ட்ரீம், அவர் பேஷன். என்ன அர்ஜுன் மோகன் சார் சொன்னவரோ, நம்ம எக்ஸ்போர்ட்டர் ஆகணும்ன்ற பேஷனை க்ளோஸ் பண்றதே இந்த லாஜிஸ்டிக்ஸ் தான். இந்த லாஜிஸ்டிக்ஸ் இல்லாம நம்மளால இந்த ப்ராசஸ் இஸ் நாட் கம்ப்ளீட். ஸோ இபிசியில இன்ஃபேக்ட் அஃப்கோர்ஸ் இபிசி மீட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வில் ஹாவ் அ செப்பரேட் செஷன் ஃபார் லாஜிஸ்டிக்ஸ்னே தனி செஷனே இருக்கு. 2 hours, 3 hours செஷன் இருக்கு. ஒன்ஸ் யூ ஆல் பிகம் மெம்பர்ஸ் வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் இன்டராக்ஷன் ஃபியூச்சர்ல இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா வில் ஹாவ் செப்பரேட் செஷன். ஏன்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸ் பெரிய சப்ஜெக்ட் ஆஃப் ஓஷன் சப்ஜெக்ட். இப்போ நம்ம லாஜிஸ்டிக்ஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படுறது? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது ஒரு சாம்பிள் இருக்கு, அந்த சாம்பிளை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ண தேவைப்படுறது. கஸ்டமருக்கு அனுப்ப வேண்டிய நெசசிட்டி இருக்கு. அப்போ அந்த சாம்பிளை நான் எப்படி அனுப்புவேன் ஒரு க்வெஸ்சன் வருது. ஒன்ஸ் சாம்பிள் அப்ரூவ் ஆகி ரெகுலர் ஆர்டர் வரும்போது, அப்போ ரெகுலர் மெட்டீரியல் வரும்போது நான் எப்படி அனுப்பணும் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வருது. தேர்ட் பாயிண்ட், சப்போஸ் நான் ரெகுலராக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்ச ப்ராடக்ட்ல எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கஸ்டமர் திருப்பி அனுப்பணும், நான் ரிப்பேர் பண்ணி திருப்பி ரீ எக்ஸ்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒன்று ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ இந்த மூணு விதத்துலையும் லாஜிஸ்டிக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த மூணு விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஜிஸ்டிக்ஸை வந்து வேற வேற மோட்ஸ்ல பண்ண போறோம். சாம்பிள்ன்றத பார்த்தோம்னா வில் பி டூயிங் வித் கொரியர் ஆர் போஸ்ட் பார்சல், இல்லைனா வந்து ஸ்பீட் போஸ்ட், ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நம்ம அனுப்ப போறோம். டிபெண்டிங் ஆன் த சைஸ், டிபெண்டிங் ஆன் த வேல்யூ, டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி. ஸோ அதே மாதிரி ரெகுலர் ஷிப்மெண்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் அனுப்ப ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம், ரோடில் அனுப்புறது. ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ்க்கு போனோம் இல்லை பாகிஸ்தான் போனால் ரயிலில் எக்ஸ்போர்ட் ஆடுறது. ஸோ ரயிலையும் போகலாம், இல்லை ரோடில் போகலாம், இல்லை ஏரில் போகலாம், சீல போகலாம், இல்லை மல்டி மாடலாக போகலாம். மல்டி மாடல்னா வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல மாற்றி ஏற்றி அனுப்புறது தான் மல்டி மாடல். ஸோ இப்போ ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், இது நம்ம யூஸ் பண்ண என்ன மோட்லேயும் மேலே நம்ம சொன்ன ஆப்ஷன்ஸ் அந்த மோட்ஸ்லேயும் திருப்பி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ கான்செப்டுவலாக பார்த்தோம்னா நம்ம மூணு ஆங்கிளில் வந்து நம்ம வந்து லாஜிஸ்டிக்ஸ்ன்றத பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ லாஜிஸ்டிக்ஸ்ன்ற இப்போ சொல்லும்போது நம்ம பொருளை வாங்குறோம், பொருளை ஒன்னொருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம், அவர் என்ன பண்ணுறார் ஒரு ஒரு இடமா ஒவ்வொருத்தர்கிட்டயா ப்ராசஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணி ரிலே ரேஸ் மாதிரி கொண்டு போய் அவர் வந்து டெஸ்டினேஷனில் கொடுக்குறார்.
ஸோ அப்போ ரிலேலேஸில் கொண்டு போய் டெஸ்டினேஷனில் கொடுக்குறாருன்னு சொல்லணும்னா அப்போ தெர் ஆர் வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் தேர் இன் திஸ் கான்டெக்ஸ்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸ்னாலே எக்ஸ்போர்ட்ல மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் இன்வால்வ்ட். ஒரு ஆளால இதை பண்ற வேலை கிடையாது. நம்ம வந்து இப்ப அனுமார் மாதிரி இல்ல சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு அங்கிருந்து இமாலயால இருந்து தூக்கிட்டு வந்து ஸ்ரீலங்கால எடுத்துன்னு வர்றதுக்கு. ஸோ வி நீட் லாட் ஆஃப் பீப்புள் டு ஒர்க் ஆன் அவர் ப்ராசஸ். ஸோ பீப்புள் ஹாவ் டு சப்போர்ட் அஸ். ஸோ இப்போ இதுக்கு மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அப்போ இந்த மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா இப்போ அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அப்போ அவங்களுக்கு கூடிய நம்ம தேவைகளுக்கு நம்ம ப்ரைஸ் கொடுக்க வேண்டியத தேவை இருக்கு. அவங்களுடைய காஸ்ட்டை நம்ம கவர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இந்த வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸை ரெண்டு ப்ராசஸ்ல நம்ம பார்க்கணும், ரெண்டு பர்செப்ஷன்ல நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து யாரு கண்ட்ரோல் பண்ணுவா, பயர் கண்ட்ரோல் பண்ணுவானா செல்லர் கண்ட்ரோல் பண்ணுவானா, யார் வந்து இவனுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்பா, பயர் கொடுப்பானா செல்லர் கொடுப்பானா. ஸோ இப்போ இந்த ஆங்கிள்லையும் நம்ம வந்து லாஜிஸ்டிக்ஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரைஸ், ஏன்னா நம்ம ப்ரைஸ்ன்றது என்ன, எல்லா காஸ்டையும் சேர்ந்தது தான் ப்ரைஸ். இப்போ நம்ம லாஜிஸ்டிக்ஸ் என்ன பேசுறோம், நம்ம வேரியஸ் ப்ராசஸ் இருக்கு, வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோட காஸ்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும், அதை யாராவது பொறுப்படுத்துக்கணும், பையரோ செல்லரோ பொறுப்படுத்துக்கணும்னு சொல்றோம். அந்த பொறுப்பெடுக்கிற ஆளுங்க வந்து அதை வந்து தே வாண்ட் டு ஹலோ சார் கேக்குறீங்க சார், நீங்க பேசலாம். ஓகே, because our screen disturbance was coming, do you want to share the screen and some other thing it was asking? Okay, sorry. So ipo namma vandu or buyer o or seller o yaar vandu inga vandu stake vandu responsibility edukka poranga, yaar ivungalukku pay panna poranga, appo pay pandrathu vandu namma price la seethoma illaya appindra question la varudhu. So ipo question enna na logistics no pricing o vera vera idha vandu paaka mudiyadhu, rendume rendu kangal maadhiri. Na enna solvena or body la பிளட் மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், அது டிரான்ஸ்ஃபர் அது மூவ் ஆனாதான் பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் ஆகும், லைஃப் சர்க்குலேட் ஆகும், எல்லாம் சர்க்குலேட் ஆகும். ப்ரைஸ்ன்றது வந்து ஹார்ட் மாதிரி, இது ப்ரைஸ் வந்து ஒர்க்கபிளா இல்லைன்னா இதுக்கு லாஜிஸ்டிக்ஸ்க்கு வேலை இல்லாம போயிடும். லாஜிஸ்டிக்ஸ் ஒர்க்கபிளா இல்லைன்னா ப்ரைஸோட எஃபிஷியன்சியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ இந்த ப்ரைஸ்ன்றது ஒரு கான்செப்ட், லாஜிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட், பட் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில இதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி இதை மர்ச் பண்ணி எவ்வளோ தூரம் நம்மளால கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் இதில் க்வெஸ்சன் மார்க். ஓகே, ஸோ இந்த க்வெஸ்சனை நம்ம வந்து ஹவு டு வி அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா இது வந்து ஒரு நாளில் ஒரு 2 hours 30 minutes ஒரு 20 minutes டிஃபைன் பண்ணுற சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா வி ஹவ் காட் சோ மெனி ஆப்ஷன்ஸ் டு ஹேப்பன், சோ மெனி க்வெஸ்சன்ஸ் வில் கம் இன் திஸ் பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் கார்கோஸ் இருக்கு, ப்ரைசிங் மெத்தடாலஜியில் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஸ்டேக் ஹோல்டரோட ஹேண்டிலிங் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஒரு ஏர் ஸ்டேக் ஹோல்டர் கொடுக்குற ப்ரைஸ் வெரைட்டி ப்ரைஸ் இது வந்து ஸ்லாப் சிஸ்டத்தில் அவர் கொடுப்பாரு, சியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் பேசிஸில் கொடுப்பாரு, இல்லைனா எல்சிஎல் பேசிஸாக இருந்தால் கொடுப்பாரு. ஸோ இப்போ நிறைய கான்செப்ட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய நெசசிட்டிஸ் வருது நம்மளுக்கு. ஸோ இப்போ முதல்ல மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புரிஞ்சுப்போம்னா எக்ஸ்போர்ட்னா லாஜிஸ்டிக்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம். அந்த இம்பார்ட்டன்ட் திங்கில் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூவில் நம்ம வந்து லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுத்து நம்ம வந்து வி நீட் டு சி ஹவு வி கேன் என்ஷூர் தட் த கார்கோ ரீச்சஸ் சேஃப்லி த கஸ்டமர். அப்போ இந்த ப்ராசஸை பண்ணும்போது வர காஸ்ட்டை வெதர் வி வில் பேர் ஆர் த பயர் வில் பேரான்னு புரிஞ்சுட்டோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து ப்ரைசிங்க்கு போக முடியும். ஏன்னா ப்ரைசிங்ன்றது என்ன, இட் இஸ் அக்குமுலேஷன் ஆஃப் ஆல் காஸ்ட். என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அப்பார்ட் ஃப்ரம் ப்ராடக்ட், நம்ம என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ இல்லை என்ன சோர்ஸ் பண்ணுறோமோ அதை தவிர்த்து இருக்கிற அதர் காஸ்ட் எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து ரெக்கவர் பண்ணுறது தான் ப்ரைஸ். இதை வந்து கான்செப்ட் அகெயின், இந்த ப்ரைஸ்ன்றது அகெயின் அனதர் கான்செப்ட். சம் பீப்புள் வில் சே ரெக்கவரி இஸ் அ ப்ரைஸ், சம் பீப்புள் வில் சே நோ எனக்கு வந்து லாபமே வர வேண்டாம், நான் வந்து காஸ்ட் காஸ்ட் விற்கிறேன் அப்படின்வார். அதான் அர்ஜுன் மோகன் சார் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, 5 price கொடுத்துருந்தாரு, 5 3 rupees வரைக்கும் அவர் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இப்போ இந்த 3 rupees கொடுக்குறவனும் வந்து இஸ் டூயிங் அட் ப்ராஃபிட், 5 rupees கொடுக்குறவனும் ப்ராஃபிட்ல பண்றான், பட் அந்த 5 rupees கொடுக்குறவனுக்கு வேறிய காஸ்ட் இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொருத்தனுக்கும் காஸ்ட் இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் அவன் ப்ரைஸை அவன் மாத்தி
சொல்றான். சோ அப்ப அவனுக்கு தோதான பிரைஸ் அவன் சொல்றான். இப்ப யார் இதை சூஸ் பண்றோம்? நம்ம ஆஸ் அ பயர் ஆர் ஆஸ் அ செல்லர், when we offer the price, we are giving an option to the buyer to select from us or not. So then price becomes a very very critical point. Or concept of export la price is very very critical. So ippo as a seller namba vandu price vandu accept kudukkuradhukku we should take a call. Appo namba enna la market paakrom, Vijay Vikraman sir solrar Amazon la poittu or price eduthu paathona காம்படிட்டிவ் ப்ரைஸ் இருக்கு. அலிபாபா எடுத்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா வேரியஸ் ப்ரைஸ் ஒரு மாடல் எடுத்து போட்டீங்கன்னா 10 ப்ரைஸ் இருக்கும். இப்போ இந்த 10 ப்ரைஸ்ல வந்து எந்த ப்ரைஸ் ரைட்டான ப்ரைஸ், எது ஒர்க்கபிள் ப்ரைஸ்ன்ற பெரிய க்வெஸ்சன் மார்க் வருது. ஓகேவா? சோ த கான்செப்டுவலி வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர் இஸ் ப்ரைஸ வந்து டிசைட் பண்றது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு ஃபேக்டர் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட். இப்ப நம்ம பேர் பண்ணி நம்ம கொடுக்கறதா இருந்தா லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் ஒரு ஃபேக்டர். இன்னொரு ஃபேக்டர் என்ன? மார்க்கெட்ல இருக்கிற சிச்சுவேஷன், மார்க்கெட்ல இருக்கிற ப்ரிவைலிங் பிரைஸ், கன்சூமர் இஸ் வில்லிங் டு பே திஸ் பிரைஸ், அது இன்ஃபுளுயன்ஸ் பண்றது. ரெண்டாவது மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா காம்படிஷன், காம்படிட்டர் என்ன பிரைஸ்ல கொடுக்கிறார், காம்படிட்டர் என்ன பிரைஸ்ல கொடுக்கிறாரு வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சைனால ஒருத்தனுக்கு ப்ராடக்ட் தேவைப்படுறது. சப்போஸ் சைனால இருந்து டைரக்டா வந்து பிரேசில்ல இருந்து அவனால சோர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்தியால இருந்து போனோம்னா மெட்டீரியலுக்கு வந்து ஒரு லாங்கர் ரூட் தேவைப்படுறது, பிரேசில்ல இருந்து ஷார்ட்டர் ரூட் இருக்கு. ஸோ டிரான்சிட் டைம் கம்மி, காஸ்ட் கம்மி, நேச்சுரலி காஸ்ட் ஆல்சோ வில் பி லெஸ் ஸோ கான்செப்டுவலா பார்த்தோம்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆல்சோ இன்ஃபுளுயன்ஸ் ஆன் பிரைஸ். எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க ப்ளூ அக்ரிகேட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ப்ளூ அக்ரிகேட் தான் அவங்க வேஸ்ட், அது அது இதுலலாம் வந்து கல்குறையில் வர ப்ராடக்ட். பட் லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் காஸ்டோட டபுள் மடங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த அதை கொண்டு போய் நீங்கள் அல்டிமேட்டாக பயர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெட்டில் அது சேல் ஆகுமா ஆகாதான்றத ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. ஸோ இன் ஃபேக்டர் ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒன்று லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட், ஒன்று வந்து லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸ், ஒன்று வந்து லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸில் நடக்கிற ப்ரைஸிங், தென் த காம்படிட்டரோடைய மார்க்கெட்டு, பயரோட சாய்ஸு. ஸோ இப்படி வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆர் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் ப்ரைஸ். இப்போ இந்த ப்ரைஸில் இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதுவும் வந்து இம்பேக்ட் பண்ணுறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரேடர், நான் வந்து வெளியிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஐ மீன் குட்ஸை நான் ட்ரேடராக வாங்கி விற்கிறேன், அப்போ நான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்குறேன், அப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஸோ இப்போ கவர்மெண்ட் டேக்ஸ் ரெகுலேஷனும் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரியிலிருந்து ஆற டேக்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இப்போ இதெல்லாம் தான் இப்போ இவ்வளோ பாயிண்ட்டே நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ப்ரெசன்டேஷனில் கொண்டு வந்து ஒரு 30 மினிட்ஸில் சொல்கிற விஷயம் இல்லை. நம்ம நிறையா ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி நம்ம வி ஹவ் டு ஜேர்னி, ஹாவ் அ லாங் ஜேர்னி இன் டூயிங் திஸ் ஜாப். So we need to go a long journey, we have to meet again and again to discuss on this point. For example, EPC la pathinga GST documentation or export documentation is thani session, costings thani session, 3-hour session nadathuvom. Ipo nama COVID situation irukkaradnala nama we are having online Zoom meetings, but adala normal 2-hour 3-hour sessions will go on this particular topics, exclusive topics. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ், இது இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணோம், ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் என்ன வாங்கணும், இது சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின்ஸ் என்ன வாங்கணும், இப்போ அதனுடைய காஸ்ட்லாம் என்ன அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ இப்போ அந்த ப்ரைஸை வந்து நம்ம சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, இப்போ சேர்த்தா நம்மளுக்கு வந்து விற்க முடியுமா முடியாதா. ஸோ ப்ரைஸ்ன்றது வந்து ஒரு கான்செப்டுவல் இஷ்யூ. இப்போ இதுக்கெல்லாம் மேலே நம்ம வந்து ப்ராஃபிட் போட முடியுமா முடியாதா, அப்போ நான் என்ன இதில் நான் விற்கிறோம். அப்போ இண்டிவிஜுவல் பர்சன் இவ்வளோ டேட்டாவையும் எடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருக்கணும். இதுதான் அர்ஜுன் மோகன் சார் சொல்கிற ஒரு க்வெஸ்சன் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டார்னா நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஒன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி காஸ்ட் ஷீட்ஸு அண்ட் வேரியஸ் குவான்டிட்டிஸ். இப்போது ஏன்னா ப்ரைஸ் வந்து அவன் எப்படி கேட்பான், சில பேர் வந்து ஒரு கிலோவுக்கு என்னன்னு கேட்பாங்க, இல்லை ஒரு டன்னுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க, இல்லை பர் காட்டன் எவ்வளோன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்மெண்டேஷன் காம்பினேஷனில் பயர் மே ஆஸ்க் யூ த ப்ரைஸ். அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு லெவலுக்கும் நம்ம பயருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும்.
சோ கான்செப்சுவலா வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் பிரைஸ் இன் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நம்ம ஆஃபர் பண்ணணும். பட் இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுறது, ஒரு இன்ட்ராக்ஷன் தேவைப்படுறது வித் அதர் கோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர் பட்டிங் பீப்புள் ஆர் வித் நாலேஜபிள் பீப்புள் டு ஹேண்ட் ஹோல்ட் யூ. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இபிசி இஸ் எக்ஸ்டெண்டிங் யூ ஆன் திஸ் இஷ்யூஸ். ஸோ வாட் வி ஆர் சீயிங் ஹியர் இஸ் ஒன் இஸ் லாஜிஸ்டிக்ஸ், ஒன் இஸ் ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ்ல வந்து டியூட்டி செக்ஷன் சொல்லி பேசியிருந்தோம், இம்பாக்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரெகுலேஷன். ஸோ கவர்மெண்ட் வந்து நம்மளோட கண்ட்ரிலேருந்து வெளியில் போனால் லேண்டிங் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் இருக்கிற டியூட்டிஸும் இதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ லேண்டிங் கண்ட்ரியோட டியூட்டிஸ் வந்து அன்ஃபேவரபுளாக இருந்ததுன்னா அப்போது அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால் அங்கே விற்க முடியாது, ஏன்னா ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து ஒரு ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க, அக்ரிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கண்ட்ரீஸோட, அதை நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ப்ரைஸை அஞ்சாவது பாயிண்ட் விச் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் இஸ் த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் த கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் ஹேவிங் ஸோ மெனி இஷ்யூஸ் விச் ஆர் இன்ஃப்ளூயன்சிங் த ப்ரைஸ். இப்போ இந்த இஷ்யூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி இதெல்லாம் காம்ப்ரஹென்சிவாக ஒரு எக்ஸல் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஆப்ஷன்ஸ் ரெடி பண்ணி ஒரு பயர்கிட்ட நம்ம பேசும்போது நம்ம ரெடியாக இருக்கும். ஓகே, இந்த லெவலில் எனக்கு இந்த ப்ரைஸ், இப்போ நீ வந்து ஒரு இன்கோடம் எஃப்ஓபினா எனக்கு இந்த ப்ரைஸ் நான் கொடுக்குறேன், சிஏஎஃப்னா நான் இந்த ப்ரைஸ் கொடுக்குறேன், இல்லை எக்ஸ்பாக்ஸ்னா இந்த ப்ரைஸை கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு ஒர்க்கிங்கை வந்து நம்ம பக்காவாக நம்ம நாலேஜில் டெவலப் பண்ணிக்கணும். இந்த இதுக்கு வந்து அவர் அகெயின் நம்ம டீம் அதர் பீப்புள் வேர் சேயிங் வி நீட் லாட் ஆஃப் ஹோம்ஒர்க்ஸ் டு பி டன் ஹியர், லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வி நீட் டு டூ ஹியர். ஸோ கான்செப்டுவலாக நம்ம பார்த்தோம்னா வி ஹவ் டூ செஷன்ஸ் டு டூ ஹியர், ஒன் இஸ் ப்ரைசிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ நவ் ஐ ஓப்பன் த கிவ் த செஷன் ஃபார் ஓப்பன் ஆஃப் செஷன் ஃபார் த பார்ட்டிசிபென்ட்ஸ் டு ஆஸ்க் த க்வெஸ்சன்ஸ். ஸோ பீப்புள் டைப் பண்ணுங்க ஸோ தட் வி கேன் ஏபிள் டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்ஸ் ஈஸிலி இன் திஸ் கான்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த க்வெஸ்சன்ஸ் பாஸ். I give it back to Vikram. Thank you sir, thank you, thank you so much. Yeah. So pricing மற்றும் logistics அதாவது உங்களுடைய போக்குவரத்து இதுல வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய புலமை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அது அதுக்கு பின்னாடி இருக்கிறது அப்படியே ஒரு ஜிஸ்ட் எங்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சிங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸோட வந்து மூணாக பிரிச்சிட்டோம், அதாவது டோட்டலாகவே தொழிலுக்கு புதுசு அல்லது வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசு அப்படின்ற குரூப் அவங்க அந்த மெம்பர்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து இன்னைக்கு மோர் தென் 70% அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம செஷன்ஸ் இருந்தது. இப்போ சில பேர் வந்து ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் அல்லது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இதில் இருக்கலாம், உங்களோட க்வெஸ்சன்ஸுமே நீங்கள் வந்து இதில் கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி அதாவது புதுசாக இருக்கவங்க ஜாஸ்தி அப்படின்றதுனால ரொம்ப எலிமெண்ட்ரியாக அவங்களுக்கு புரியிற மாதிரியான மாதிரி அதை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்தது. இதில் வந்து அடுத்த க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் இதில் சில பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மாடரேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஈவன் யூபிபிசிலேயே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆச்சு, இன்னுமே என்னால் வந்து அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர்த்தோட இது இருக்கும். இதுல முக்கியமா அவங்களுக்கு எல்லாம் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கறத நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னா அதே பாயிண்ட் தான். இப்ப நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சோசியல் பிரசன்ஸ் அதாவது இன்டர்நெட்ல வந்து நீங்க உங்களோட பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்களோ அந்த உங்க ப்ரொஃபைல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு உங்களுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி கிரவுண்ட் நாலேஜை வந்து நல்லா அப் டு டேட் வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரசன்ஸை மட்டும் நீங்க என்ஷூர் பண்ணா போதும். அதுக்கு வந்து நீங்க ஆர்கானிக்காவே வந்து உங்களுடைய சைட்டோட கண்டென்ட் நீங்க ஜஸ்ட் பிளாக் லெவல்ல கூட வந்து அதை இது பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணலாம். நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஒரு ஒரு டைமும் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்பருக்கு போயிட்டு நீங்கள் அதை பற்றி இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் ஒரு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கிற ஒரு எழுதக்கூடிய திறமை இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா பிளாக்ஸ் மூலிமா கூட உங்களுடைய டே டு டே அஃபேர்ஸ் இது இதெல்லாம் இது இதெல்லாம் இந்தந்த விஷயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்காரு எங்கள் பகுதியில் வந்து கான் நிறைய இருக்குது, இது எப்படி நான் வந்து எடுத்து மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளா கூட எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது சாரி நீங்க முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 2-3 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாம் சார். இந்த இதுல இருந்து அவங்க கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு
ஆமா சார், இப்ப அதுலதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு, எங்க பகுதியில கான் வந்து நிறைய வருது, இதை எப்படி நான் எடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏ விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு கேட்டிருக்காரு. சோ அந்த க்வெஸ்டினுக்கு ஷார்ட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் வந்து அதுக்கப்புறம் இது பண்ணலாம். இப்ப நீங்க வந்து இந்த கான் அப்படின்றதுதான் நீங்க உங்களுடைய இது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க ஏரியால மட்டும்தான் அது வருதா இல்ல ஓவராலா வந்து எங்கெங்கெல்லாம் இருந்து வருது அப்படிங்கறத ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டடி பண்ணலாம். ரெண்டாவது, இதோட ஹெச்எஸ்என் கோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது என்ன ஹெச்எஸ்என் கோடு வந்து ஹார்மோனைஸ்ட் சிஸ்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேர்ல்ட் வைட் வந்து இதுக்கு வந்து என்ன, இந்த இதுலயே நிறைய ஒரு ஒரு ஏரியா வைஸும் இந்த ஹெச்எஸ்என் கோடுடைய அந்த ஃபைனல் டிஜிட்ஸ்ல டிஃபரன்சியேஷன்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்க ப்ராடக்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். சைட்ஸ்ல வந்து அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நீங்க இப்ப இபிஎஸ்ல ஜாயின் பண்ண உடனே வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாவே இப்ப நம்ம கொடுக்க இருப்போம். நீங்க அதை அந்த ஹெச்எஸ்என் கோட வச்சுட்டு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வேர்ல்டு வைடு வந்து எந்த அளவுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, இந்தியால இருந்து வெளியில போகுதா அல்லது இந்தியாவுக்கு உள்ள வருதா, இல்ல இது டொமஸ்டிக் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும், இல்ல வேல்யூ ஆடடா பண்ணி அதுக்கப்புறம் வெளியில போகுதா, இந்த ரிசர்ச் ஃபர்ஸ்ட் லெவல் ரிசர்ச் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு அதோட மார்க்கெட் சைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது வந்து எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறத நீங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போகலாம். இது நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி எடுத்துட்டு போறதுங்கிறது தான் நம்ம இபிசியில சொல்லி கொடுப்போம். சோ வெங்கட் சார், நீங்க அடுத்த க்வெஸ்சன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஏற்றுமதி இறக்குமதியில் எந்த விதமான அதிகபட்ச வருமானம் மற்ற குறைந்தபட்ச வருமானம் இல்லை என்பதை நான் உணர்கிறேன், அதே நேரத்தில் சராசரி வருமானம் எவ்வளவு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார், நீங்க வந்து இப்போ வருமானமே இல்லைன்னா நம்ம இந்தியாவில வந்து $320 பில்லியன் எக்ஸ்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க சார். ஓகேவா, அந்த $320 பில்லியன் எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா more than 60% வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ட்ரேடர்ஸ் ஆர் டூயிங் த எக்ஸ்போர்ட்ஸ் ஹியர். ஸோ கான்செப்டுவலி இட் இஸ் நாட் அ லாஸ் மேக்கிங் பிசினஸ் அண்ட் ஆல். நம்மளுடைய ப்ராடக்டுக்கும் நம்மளோட கொடுக்குற ப்ரைஸ் மார்க்கெட் கண்டிஷன் இது பொறுத்து தான் லாப நஷ்டங்கள் இருக்கே ஒழிய, இது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டா சொல்லி கேட்க வேண்டிய இஷ்யூ கிடையாது சார். ஓகே, ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட், ஒன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு சார், சார் இஃப் அ பயர் ஆஸ்க் மீ அபவுட் த கொட்டேஷன் வாட் ரேட் ஷுட் ஐ கிவ் சார். இதுதான் சார் நான் சொல்றேன், ஒரு ப்ரைஸ்ன்னு நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க ப்ரைஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்றத நீங்க முதல்ல தீர்மானிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி தீர்மானிக்கணும்னா, உங்களுக்கு நீங்க எல்லா காஸ்டையும் அதுல ப்ரைஸ்ல போட்டுட்டீங்களா, அந்த ப்ரைஸ் என்ன, கவர்மெண்டோட இன்சென்டிவ்ஸ் என்ன, அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, தென் மார்க்கெட்ல வந்து அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்ல என்ன ப்ரைஸ் இந்த ப்ராடக்ட்ல விற்க முடியும், அங்க என்ன டியூட்டி, அந்த டியூட்டிலாம் போட்டு அங்க லோக்கல் காஸ்ட் ஆட் பண்ணானா இந்த ப்ராடக்டால அந்த ப்ரைஸ் அங்க விற்க முடியுமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டதான் என்ன ப்ரைஸ் நீங்க கொடுக்க முடியுன்றத நீங்க டிசைட் பண்ண முடியும் சார். இந்த இதுக்கு வந்து ஜென்ரலைஸ்டா ஒரு ஆன்சர் சொல்ல முடியாது சார். நீங்க ஒரு எஃப்ஓபி ப்ரைஸ் கொடுங்க, ஒரு எக்ஸ்பெக்ஸ் ப்ரைஸ் கொடுங்க, இல்ல கம்மி பண்ணி கொடுங்க, லாஸ்ல கொடுங்க, ப்ராஃபிட்ல கொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னால் ஒவ்வொருத்தருடைய ஒரு பர்செப்ஷன் தான் பிசினஸ். அந்த பர்செப்ஷனை வந்து ப்ரைஸ்ன்றது ஒரு மிதமான ஒரு 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 இமேஜ் கிரியேஷன், உங்களுடைய பர்செப்ஷனை வெளிக்காட்டுற ஒரு சம்பவம். அதை வந்து ப்ரைஸை வந்து நீங்க தான் ஆராய்ந்து கண்டுபிடிக்கணும் அதை. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இபிசியில வி கேன் அட்வைஸ் யூ சார், இப்போ ஒரு ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுங்க சார், இது மாதிரி காஸ்ட் ஷீட்டை வச்சுக்கோங்க சார், ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா நீங்க போங்க அப்படின்ற ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வி கேன் கிவ் யூ. தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு கிவ் யூ ஆல்சோ. ஸோ வித் will happen in further, suppose you become a member or you are going to attend a meeting pannina ungalku you may get a more detailed perception on this understanding. Okay was sir, I think hope I have addressed that gentleman's answer. And second, another question, x factory rate are including logistics sir? X factory rate endra neenga kekkuradhu vandu if you are a manufacturer ஃபேக்ட்ரியில வந்து நீங்க வந்து பயர் வந்து ப்ராடக்ட் எடுத்துன்னு போக சொன்னீங்கன்னா நீங்க ரெடி பண்ணி வைக்க வேண்டியதோட உங்களோட வேலை ஓவர். அதே நீங்க ட்ரேடரா இருந்து எக்ஸ் ஃபேக்டரி ரேட் கேட்டீங்கன்னா எக்ஸ் ஃபேக்டரி ரேட்டை கொடுத்து ட்ரேடர் வந்து எக்ஸ் ஃபேக்டரியில இருந்து எடுத்துட்டு நீங்க போர்ட்டுக்கு எடுத்துன்னு வரணும், அந்த காஸ்ட் யார் பே பண்ணான்ற க்வெஸ்சன் இருக்கு ஆக்சுவலா லாஜிஸ்டிக்ஸ்க்கு. ஸோ இதை வந்து ஒரு ஒரு இந்த கேள்வியை வந்து ரெண்டா பிரிச்சு கேட்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். யார் வந்து இந்த எக்ஸ் ஃபேக்டரியை வந்து நீங்க பேஸ் பண்றது மேனுஃபேக்சர் ஆங்கிள் ட்ரேடர் ஆங்கிள் அப்படின்ற கேட்கறது இருக்கு. தென் ஒன்னொருத்தர் வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் கேட்டிருக்காரு ஜிஎஸ்டியில. ஓகேவா, அண்ட் இஸ் தேர் எனி வாட்ஸ்அப் குரூப் டு ஷேர் த ஐடியாஸ் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்? எஸ் சார், நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஜனதன் சாரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, அவர் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யூ கேன் ஆல்சோ ஷேர் தேர் அண்ட் பிகம் ட்ரை டு என்ஹான்ஸ் யுவர் லெவல் டு பிகமிங் அ மெம்பர் ஹியர் இன் திஸ் இன் திஸ் பீப்புள் ஹூ ஆர் ரெடி டு ஷேர் த நாலேஜ்.
how to name a company, sir, is a very basic question, sir. How will you choose the logistics partner, sir? Fantastic question. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஏன்னா நீங்க வந்து என்னதான் ப்ராடக்டை கண்டுபிடிச்சாலும் ப்ரைசிங் ஒர்க்கபிளா கொடுத்தாலும் உங்களுடைய பார்ட்னர் நல்ல பார்ட்னரா இருந்தால் ஒழிய உங்களால வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான க்வெஸ்சன். ஆனா இதை ஆன்சர் பண்ணோம்னா மினிமம் வி நீட் 2-3 hours. ஏன்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு, என்விஓசிசினா யாரு, சிஹெச்ஏனா யாரு, டிரான்ஸ்போர்ட்டர்னா யாரு. ஏன்னா ஒவ்வொரு மூவ்மெண்ட் ஒரு கிலோ மூவ்மெண்ட் பண்ணோம்னாலும் மினிமம் 12 stakeholders ஆர் நீடட், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்டேக்ஹோல்டர்ஸ். இந்த 12 பேரை பத்தி நீங்க புரிஞ்சுட்டா தான் இதை பண்ண முடியும். ஸோ பட் நம்மளுக்கு இருக்கிற இந்த டைம்ல வந்து வி கனாட் ஃபினிஷ் ஆஃப் திஸ் ப்ராசஸ். பட் ஸ்டில் நான் என்ன தெரியுமா சொல்வேன்னா, பார்ட்னர் செலெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அந்த பார்ட்னரை பத்தி புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்ல வர டீடைல்டு டிஸ்கஷன்ஸ்ல வி வில் பி டிஸ்கசிங் ஆன் திஸ் பாயிண்ட் சார். ஓகேவா? அண்ட் இஃப் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் எக்ஸ்போர்ட், ஹவு மச் மினிமம் அமௌண்ட் ரெக்வயர்ட் சார்? இது வந்து ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஹாவ் அ பிளான் ஸ்ட்ராட்டஜி. அவர் சொன்ன 12 விண்டோ சொன்னது, டோர் சொன்னது என்னன்னா 12 steps ஆஃப் லேர்னிங் சார். அது ஆக்சுவலா அதுதான் இபிசி என்ன பண்றதுன்னா 10-12 sessions பிரிச்சு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு செஷனை கண்டக்ட் பண்ணி, ஒரு 2-3 hours செஷன் கண்டக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் இந்த இண்டஸ்ட்ரியை கூப்பிட்டு அவங்கள வச்சு ஷேர் பண்ண சொல்றாங்க நாலேஜை பண்ணி, ஓப்பன் ஹவுஸ் செஷனை கண்டக்ட் பண்ணி தே ட்ரை டு ஹேண்ட்ஹோல்ட் த பீப்புள் டு மேக் த நாலேஜ் பர்ஃபெக்ட் பண்றது தான் இந்த ப்ராசஸ், அந்த 12 doors ஓப்பன் பண்ற ப்ராசஸ் ஆக்சுவலா. ஸோ ஸோ திஸ் யூ நீட் டு கோ ஹெட் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நாலேஜ், பிகாஸ் நாலேஜ் வித் power, that means product passion is going to help you become a successful person. Reverse logistics பத்தி கேட்டிருக்காங்க. ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னா இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு ஒரு பேரிங் அனுப்புறீங்க, சென்னையில இருந்து கொலம்போக்கு ஒரு ஃபேக்டரிக்கு அனுப்புறீங்க, ஒரு பேரிங் அனுப்புறீங்க. அந்த பேரிங்ல ரஸ்டிங் ப்ராசஸ், ரஸ்ட் இருக்கு இல்ல ஃபிட்மெண்ட் சரியில்லை. கஸ்டமர் என்ன சொல்றாரு, பையர் என்ன சொல்றாரு, சார் இந்த பியரிங்கை நீங்க திருப்பி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு எனக்கு வந்து இதை வந்து எனக்கு ஃபிட்டார ப்ராசஸை ரீஒர்க் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்போ நீங்க அந்த பையர் கிட்ட இருந்து யாருக்கு அமிச்சிங்களோ அந்த பையர் கிட்ட இருந்து திரும்பி நீங்க கொண்டு வர்றது தான் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ். உங்களுக்கு திரும்பி வர்றது தான் நம்ம சொல்றோம் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்றோம். இப்போ அந்த ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் வந்த ப்ராடக்டை நீங்க என்ன பண்றீங்க, ரிப்பேர் பண்றீங்க, அந்த ரிப்பேர் பண்ணிட்டு திரும்பி அவருக்கே அனுப்புறீங்க. அதுதான் ரீஎக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர். இப்போ அதெல்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, நெக்ஸ்ட் ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் நெக்ஸ்டே அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, சார் ரீஎக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ஸ் பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி. ஸோ ரீஎக்ஸ்போர்ட்ன்றது வந்து என்னன்னா அந்த ப்ராடக்ட் வந்த ப்ராடக்டை ரிப்பேர் பண்ணி திரும்பி நம்ம ரீஎக்ஸ்போர்ட் பண்றது தான் ரீஎக்ஸ்போர்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அகெயின் சார், நம்ம பேசுறதெல்லாம் ஓவரால் வியூல பேசுறோம், ஒரு 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 பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆங்கிள் இருந்து நம்ம இதை பேசுறோம். ஓகே, எஸ் விஜய் விக்ரம் சார், நீங்க ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண ஆட் பண்ணுங்க சார். கண்டிப்பாங்க சார், இது ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. இப்ப சில க்வெஸ்சன்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்ஸா வருது, அதாவது வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு எப்படி நியமிக்கிறது அல்லது வந்து ஒரு இந்த மாதிரியான லெவல் க்வெஸ்சன்ஸ் கூட வருது. சார் இப்ப ஆக்சுவலா என்னன்னா இதுக்கும் கூட வந்து இபிசி இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண மீட்டிங் ஞாபகம் இருக்கு எனக்கு. திருப்பி ஆன்சர் அட்டன் பண்ணதுல வந்து இதே சேம் க்வெஸ்சன், பேங்க் எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றது, பேர் வந்து எப்படி வைக்கிறது, அந்த மாதிரியான இது. ஸோ நீங்க பேர் வைக்கிறது வந்து எப்படின்னா நீங்க மீட் பண்றது வந்து இன்டர்நேஷனல் பையர்ஸ், அதனால இன்டர்நேஷனல் பையர்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னம்னா அது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் அப்படின்றது டேர்ம் அதுல இருக்கலாம், அல்லது வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அல்லது வந்து இது வந்து ட்ரேடர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நேம் வச்சு உங்களுக்கு உங்களோட நேம் எது வருதோ அது கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீட்டா இருக்க மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அது ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி அந்த மாதிரி எல்லாம் எந்த மாதிரியான எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஓபன் பண்றது, அது வந்து சோல் ப்ரொப்ரைட்டரிஷிப்பா இல்ல வந்து பார்ட்னர்ஷிப்பா இல்ல வந்து எல்எல்பியா இல்ல பிரைவேட் லிமிட்டடா, அதுல எப்படி பண்றது அப்படின்றது, நீங்க பண்ண போற வால்யூம் அண்ட் வந்து எந்த மாதிரி நேச்சர், எப்படி எந்த மாதிரியான பயஸ் வந்து நீங்க போய் பார்க்க போறீங்க, அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க சூஸ் பண்ணி அது முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் விஜய் விக்ரம் சார், sorry yes. for interpreting actually other questions have come. ஒன்னொருத்தர் ஒருத்தர் இம்பார்ட்டண்டா கேட்டிருக்காரு, டிஜி கார்கோவை பத்தி நாங்க என்ன சார் பண்ணணும். இப்போ நம்ம லாஜிஸ்டிக்ஸ்ல பேசும்போது ஜென்ரலா பேசணும், ஒரு கார்கோவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கவே இல்லை, அதாவது டேஞ்சரஸ் குட்ஸ் கார்கோ நான் டிஜி கார்கோ பண்ணி நம்ம பார்க்கல. பட் ஆனா ஒருத்தர் கேட்டிருக்காரு டிஜி கார்கோவை பத்தி சார், அகைன் மேட்ச் பாக்ஸ் பத்தி. ஸோ சார் as we said here
டிஜி கார்கோக்கு செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு சார், டு பி ஃபாலோட். ஆனால் ஸ்டிக்கரிங்ல இருந்து லேபிளிங்ல இருந்து ரேட் வாங்குறதுல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் சார் இங்கே லாஜிஸ்டிக்ஸ்ல. ஸோ அதுக்கு தனி ப்ராசஸஸ் தனி உங்களுக்கு, ஓகேவா? ஸ்டோரிங் யார்டும் தனி, ஸ்பேஸ் தனி, எல்லாமே தனி. ஸோ டிஜி கார்கோவை பத்தி ஐ அகைன் ஐம் டெலிங் யூ, ஐ கேன் கிவ் யூ ஒன்லி த ஓவர் வியூ ஹியர். அண்ட் ஒன்ஸ் வி ஹேண்ட் ஹோல்ட் மெனி திங்ஸ் வி கேன் லேர்ன் இன் த ஃபியூச்சர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஃபீஸ் வந்து எப்படி சார்ஜ் பண்றாங்க சார்? இப்போ நம்ம வந்து உங்க ப்ரைசிங் ப்ராடக்டை பத்தி, ப்ரைசிங் பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுத்தோம். நீங்க வந்து எல்லா காஸ்டையும் எடுத்து நீங்க ப்ரைஸை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் கொடுத்தோம். அதே மாதிரிதான் உங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து அவங்களுடைய காஸ்ட் எல்லாம் எடுத்து தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது அப்போ ஒரு 10 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்கன்னா 10 பேர் ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஃபீயை சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு காஸ்ட் ஷீட்னு ஒன்று இருக்கு. அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டிஸ் இருக்கு, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி தான் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீஸ் ஆர் சார்ஜ். இட் இஸ் நாட் ஆர்பிட்ரி சார், ஓகே? ஸோ இட் இஸ் ஆல் சார்ஜ் இன் திஸ் திங். இபிஎஸ்சியில் மெம்பர் ஆகணும் சார், வெரி குட் சார், யூ ஆர் வெல்கம். எவ்ரி ஒன் ஆர் வெல்கம் டு பிகம் த மெம்பர் ஆஃப் இபிசி. வி வாண்ட் திஸ் டு ஹேப்பன் ஸோ தட் அட்லீஸ்ட் சார் நாலேஜ்ன்றது வந்து ஒன்று எக்ஸ்போர்ட் ஆகணுன்றது ஒன்று, செகண்ட் வந்து பிஸ்னஸ் மாடல் ரன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுறது சார். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் இப்போ ப்ரீ கோவிட், கோவிட், போஸ்ட் கோவிட், மூணு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. இப்போ இந்த கரண்ட் கோவிட் சிச்சுவேஷனில் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுனாலே நிறைய நாலேஜ் தேவைப்படுறது. ஸோ பர்செப்ஷனல் சேஞ்ச் தேவைப்படுறது, ரீஸ்கில்லிங் தேவைப்படுறது. ஏன்னா நம்ம மோர் டுவர்ட்ஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ டிஜிட்டல், அதனால தான் டிஜிட்டல் எங்கள் டீம்லேயே இருக்காங்க. அதர் டீம் இஸ் அவைலபிள் விச் இஸ் ஆல்சோ ஷேரிங் வித் மெம்பர்ஷிப் ஃபீஸ். அஃப்கோர்ஸ் எங்களுடைய சேர்மன் பேசுவார் நினைக்கிறேன், வைஸ் சேர்மன் பேசுவார் நினைக்கிறேன் அந்த ஃபீஸை பற்றிலாம். ஸோ ப்ளீஸ் பிகம் அ மெம்பர் ஆஃப் போத் இபிசி அண்ட் டிஜிட்டல் ஸோ தட் யூ லேர்ன் லாட், பிகாஸ் தேர் ஆல்சோ ஆடிங் யூ வேல்யூ வித் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். நிறைய ஸ்கில்லிங் தேவைப்படுறது சார் நம்மளுக்கு இன் ஃபியூச்சரில். அப்போ தான் நம்மளால் வந்து பிஸ்னஸ் சஸ்டைனபிலிட்டி நடக்கும். ஒன் 18 இயர்ஸ் கை இஸ் தேர் ஹூ இஸ் வெரி பேஷனேட் டு டூ கார்மெண்ட்ஸ். ஸோ சார் ஆஸ் ஐ செட், 12 விண்டோஸ் டு பி ஓப்பன் டு சி த காட் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் கார்மெண்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் பிகம் மெம்பர் அண்ட் தென் ப்ரொசீட் ஆன் திஸ். ஓகே, எக்ஸ்போர்ட் சார் எக்ஸம் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் கம்பெனி நேம். ஓகே சார், ஓகே, கேரி ஆன் விஜய் விக்ரம் சார். ஒரு விஷயம் வந்து ரொம்ப எல்லாமே நீங்க டொமஸ்டிக் ஆகட்டும், எக்ஸ்போர்ட் ஆகட்டும், வாட் எவர், அது வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூ, அதாவது யூனிக், உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து, வேற எங்கேயும் போய் கம்பேர் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. இது வந்து மார்க்கெட்டோடைய டிமாண்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது வந்து பர்ஃபெக்டா இருந்தது அப்படின்னம்னா தென் யூ ஆர் த ஒன் கோயிங் டு டிசைட் தட். சிலதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா சில சிச்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஈவன் 100 டைம்ஸ் ப்ரைஸ் ஆட் பண்ணி வித் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. ஈவன் ரொம்ப தின் மார்ஜின் அல்லது வந்து மார்ஜினே இல்லாம இன்சென்டிவ்ஸ் பேஸ் பண்ணிட்டு அப்படியே காஸ்ட் டு காஸ்ட் வந்து ஜஸ்ட் வால்யூம் மூவ் பண்ணும் அப்படின்ற கேசஸ்மே இருக்கு. இட்ஸ் பியூர்லி சிச்சுவேஷனல் அண்ட் பேஸ்ட் ஆன் த ப்ராடக்ட் அண்ட் த பையர் அண்ட் த மார்க்கெட் சிச்சுவேஷன். அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்க. அந்த சீசனல் வேரியேஷன்ஸ்ல வந்து சில பேர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் சொல்லுவாங்க, அந்த டைம்ல மட்டும் எப்படி வந்து அதை ப்ராஃபிட் பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இது பண்றது இருக்கு. லாங் டேர்ம் அந்த பையர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிளஸ் ஆர் மைனஸஸ் வந்து அவங்களோட நீங்க லாங் டேர்ம் வந்து டிராவல் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் திஸ் இண்டிவிஜுவல் டிரான்சாக்ஷனுடைய அல்லது அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய காலுங்க. ஸோ தேர் இஸ் நோ சச் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுலாம் ஒன்று கிடையாது. ஈவன் நார்மலி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 2-3% ஆப்ரேட் பண்றவங்களும் இருக்காங்க, ஈவன் 100% ஆப்ரேட் பண்றவங்களுமே இருக்காங்க. சில இதுல பாத்தீங்கன்னா சில பேர் காஸ்ட் டு காஸ்ட் பண்றவங்களும் இருக்காங்க, பிரேக் ஈவன் காஸ்ட்ல பண்றவங்களும் இருக்காங்க சில பேர். எக்ஸாக்ட்லி, அந்த இன்சென்டிவ்ஸ் பேஸ் பண்ணி நெகட்டிவா கொடுக்கறவங்க கூட இருக்காங்க. சோ பிரைசிங்ல வந்து இன்ஃபேக்ட் they had a very good session on that particular angle actually. சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் பிரைஸ் இஸ் இட்ஸ் a கான்செப்ட் சார் actually. இன்னொருத்தர் வந்து பனானா லீவ்ஸ் கேட்டிருக்காரு, இது என்ன பண்ணலாமா அப்படினு சார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, after covid situation there are a lot of estimating that the labor shortage will be a big challenge shortly, so the cost may go higher. Sir please understand, covid post covid வர ப்ராப்ளம் இல்ல during covid வர ப்ராப்ளம், காஸ்ட் எஸ்கலேஷன்ஸ்க்கு சான்சஸ் இருந்தால் உங்க பிரைஸ் இதானா உங்க இன்டர்நேஷனல் பிரைஸும் அப்படிதான் சார் இருக்கும்.
unless until there are other means of cutting prices happens in the international market, your price is going to be evenly priced. Now the problem with China is what? Rendu problem irukku China la irundhu move pandrathukku. Onnu vandha trust failure in China. Second is labor cost increasing in China. China la labor cost increase aanadhanaala dhaan they are trying to move also. That is one of the reason. Please understand sir, enikume or country la irundhu or country move pandrathu it's not so easy joke sir. So நிறைய இஷ்யூஸ் ஏன்னா சைனா வந்து நம்மளோட பிளஸ் 10 இயர்ஸ்ல இருக்காங்க. நம்ம தான் யங்கஸ்ட் பாப்புலேஷன் வச்சிருக்கோம். ஸோ நம்ம யங் ஜெனரேஷன்ஸ்லாம் எவ்வளவு தூரம் ஸ்கில் ஆகிறாங்களோ அவ்வளோ தூரம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ லேபர் காஸ்ட்ன்றது இல்லை, எந்த காஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஏறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் பெட்ரோல் ப்ரைசஸ் ஹவ் கான் டவுன் பட் அவர் ப்ரைசஸ் ஆஃப் பெட்ரோல் டீசல் அட் த மார்க்கெட் லெவல் ஹவ் நாட் கம் டவுன், அவ்வளவு தூரம் குறையல. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து குறைஞ்ச மாதிரி ஆகல. இன்ஃபேக்ட் இட்ஸ் டிமாண்டிங் ஹப், ஏன்னா டிரைவர் ஷார்டேஜ்னால டபுள் த காஸ்ட் கேட்கறாங்க இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல. பட் எவ்ரி திங் வில் சேஞ்ச். இப்போ நாளை ஃபியூச்சர்ல வந்து செட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ இப்போ ஈவன் அவுட் ஆகும், த்ரூ அவுட் த வேர்ல்டு சேலஞ்சஸ் வில் கெட் ஈவன் அவுட். ஸோ டோன்ட் வரி சார், த ப்ரைஸ் வில் ஹாவ் அப்சார்பிங் கெப்பாசிட்டி இன் த மார்க்கெட். ஓகே சார், சொல்லுங்க சார். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் இன்கோ டேர்ம்ஸ் அண்ட் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த ஈஸி வே சார். சார் இன்கோ டேர்ம்ஸ்ன்றது ஒரு சிம்பிள் சப்ஜெக்ட். அதாவது நான் சொன்ன இல்லையா, ஒரு பையர் செல்லருக்குள்ள டிசைட் பண்றாங்க யாரை வந்து ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணும். அந்த பார்ட்னரை செலக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் அவருக்கு சார்ஜஸ் யாரு பே பண்ணுன்றது, இதை டிஃபைன் பண்றது தான் இந்த இன்கோ டேர்ம்ஸ். ஸோ இது ஆஸ் ஐ செட் அகைன் இட் இஸ் அ பேர்ட்ஸ் ஐ வியூ அண்ட் வி நீட் டு ஹேண்ட் ஹோல்ட் யூ ஆன் அதர் செஷன்ஸ் which you, if once you become a member and all, you'll be enjoying all this knowledge information sir, no problem sir. And in detail we can go into all those issues actually, and I think we are trying to address many people. Okay, இல்ல வந்து இப்ப சார் கிட்ட அந்த membership details announcements சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் further questions கொஞ்சம் சின்ன ஒரு information sir. Yes sir, yes sir, yes sir. Name கேட்டதாலே, how to name the company ன்னு என் friend வந்து ஒருத்தர் வந்து bestbakery.com னு கடை வச்சார் ஆச்சுங்களா, திருவாரூர்ல வச்சாரு. 6 மாசம் கழிச்சு வாண்ட் ரிஜிஸ்டர் தட் இந்த வெப்சைட்ல போய் பார்த்தா 1 வருஷத்துக்கு முன்னாடி அதே பேர்ல ஒருத்தர் பண்ணிச்சுக்கோம், bestbakery.com. அதாவது இவர் போய் நான் பண்ணணும்னு ஈஸ்டர் எனக்கு 50,000 கொடுங்க, நான் வந்து அந்த நேம் உங்களுக்கு கொடுத்து தரேன்றான். ஸோ பேசிக்கலி பிஃபோர் யூ ஸ்டார்ட் நேமிங் யுவர் கம்பெனி, நீங்க வந்து இந்த கம்பெனி ஏதோ பேர் டைப் பண்ணி நீங்க நெட்ல போய் பார்த்தீங்கன்னா இதே சிமிலர் நேம்ல இந்தியாவில் வேற ஸ்டேட்ல வேற ஊர்ல கம்பெனி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இருந்ததுன்னா நீங்க ரொம்ப வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் அவன் கேஸ் போடுவான். இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் வந்து கம்பெனி வளர்ந்த அப்புறம் பார்த்தா இன்னொரு இதே பேர்ல இன்னொரு கம்பெனி இருக்குது, சேம் ப்ராடக்ட் இருக்குது. அப்போ என்னடான்னா சம்டைம் என்கொயரி அங்கே போயிடும், உங்களை பார்க்க வந்த வெப்சைட் வந்து அங்கே போயிடுவாங்க. ஸோ நேம் வைக்கும் போது நீங்க தெளிவா வேற பேர் இதே பேர்ல வேற கம்பெனி இருக்குதான்னு செக் பண்ணி வைக்கணும் நம்பர் ஒன்னு. நம்பர் டூ வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்க ப்ராடக்ட் பேஸ் பண்ணி பேர் வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜாக்கி இருக்குது இன்னர் வேர்ஸ், இப்ப ஜாக்கிங்கிற பேர் வச்சுட்டு அவங்க இன்னவர் கம்பெனி வந்து தே அட்வர்டைஸ் அ லாட் அண்ட் ப்ரமோட்டட் தட். இப்ப ராசாத்தி 90s அப்படின்னு இருக்குது. இப்ப ராசாத்தின்னு நீங்க 90s பத்தி நீங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து வென் யூ அட்வர்டைஸ் யுவர் கம்பெனி பேர் போடும் போதே அந்த பிராண்டும் அந்த கொரில்லா மார்க்கெட்டிங் மாதிரி இட்ல சட்டிலா மக்கள் உள்ள போயிடும். இப்போ சரவண ஹோட்டல் சரவணபவன் அப்படின்னா இட்ஸ் அ ஜென்ரல் டேர்ம் தான், பட் தே மேட் லாட் ஆஃப் மணி டு மேக் தட் சவுண்டபவன் தான் ஹோட்டல் அப்படின்னுட்டு, புரியுதுங்களா. இப்போ வுட்லேண்ட் ஹோட்டல் அப்படின்னா வுட்லேண்ட் ஹோட்டல் ஆரம்பத்தில் தான் இருக்குது. ஸோ நேம்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து உள்ளே போத்திக்கங்க. அப்போ வந்து வென்னவர் கம்யூனிகேட் லெட்டர் போடும்போது சைன் பண்ணும்போது கவர்ல அட்ரஸ்ல எல்லா இடத்துலையும் அந்த பிராண்ட் வந்து இட் பிகம் பாப்புலர், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி யூ கேன் வித்தின் 2-3 மந்த்ஸில் எங்கள் நேம் வந்து நீங்கள் டிஎம் படிக்கலாம். இந்த வக்கீல் சர்ஸ் மாதிரி .com இருக்குது, அங்கே போனீங்கன்னா தேவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 5000 கொடுத்தீங்கன்னா உங்கள் பேருக்கு வந்து ட்ரேட் மார்க் வாங்கி கொடுப்பாங்க. அதே பேரில் வேற ஒரு பேர் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே பேர் மாற்றிக்க வாய்ப்பு இருக்குது. கம்பெனி வளர்ந்தப்புறம் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி பேர் இருந்ததுன்னா ஒரே இண்டஸ்ட்ரியில் அவங்க சிக்கலாயிடும். ஸோ நேம் வைக்கிறது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி கிடையாது. நீங்கள் வெப்பில் போய் பார்த்துட்டு உலகத்தில் வேறு ஏதாவது ஊரில் கூட இந்த மாதிரி பேரில் இதே ப்ராடக்ட் பண்ணலான்னு பார்க்கணும், இந்தியாவில் பார்க்கணும், ட்ரேட் மார்க் வாங்கிக்கணும். இதுதான் உங்கள் சேஃப் ஃபார் எவர் இன் லைஃப். இல்லைன்னா ட்ரேட் மார்க் சம்மந்தமாக ஒரு செஷன் கூட நான் எடுக்கிறேன். பட் இது பார்த்து எடுத்தாங்க நான் எடுக்கிறேன் சார். அர்ஜுன் சார் அண்ட் விஜய் சார், ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு சின்ன இடைவெளி, ஒரு
எழுபது எண்பது மெம்பர்ல இருந்து ஒரு 200 ஆயிரம் பேர் இருக்காங்க கியூஏ போகும்போது. அதற்கிடையில நம்மளோட மெம்பர்ஷிப் ஃபீ பத்தி, மெம்பர் ஆகிற விஷயத்தை பத்தியும், அது காம்போ மெம்பர் டிஜிட்டல் சேர்த்து அதோடைய பெனிஃபிட் என்னன்றத நம்மளுடைய ஜிசி மெம்பர் இபிசிலையும் சரி டிஜிட்டல்லையும் சரி இருக்கக்கூடிய காவேரி கனி மேடம் அவங்க இப்ப விளக்குறாங்க. விளக்கிய சம்பந்தமான விவரங்களை கொடுத்துட்டு எகைன் க்வெஸ்சன் ஆன்சர் ஒன்று ரெண்டு இருந்தா அதை நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ சார். மேடம் நீங்க கொஞ்சம் பேசுங்க. வணக்கம் காவேரி கனி மேடம். எஸ், சார், ஆம் ஐ ஆடிபிள்? எஸ் மேம், வெரி மச். யா, குட் ஈவினிங் சார் எல்லாத்துக்கும். எல்லாரையும் நாங்க இந்த இபிசிக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து நிறைய நாங்க வந்து இந்த இபிசி வந்து நிறைய இபிசியும் சரி அலாங் வித் டிஜிட்டல் நிறைய வந்து உங்களுக்கு செஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறோம். பட் இபிசி அப்படின்றத பத்தி உங்களுக்கு நிறைய என்ன மாதிரியான, நீங்க இப்ப நிறைய சின்ன நிறைய டவுட்ஸ் வந்து கேக்குறீங்க. எப்படி வந்து ஐஇ கோட் எடுக்கணும், என்னென்ன மாதிரி பேங்க் போகணும், எப்படி நேம் வைக்கணும், என்ன மாதிரி ப்ரைசிங் கொடுக்கணும், லாஜிஸ்டிக்ஸ் எப்படி செலக்ட் பண்றது, ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ். இதுல லீகல் இப்போ அது என்ன வரும், பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து எப்படி எல்லாம் எங்களுக்கு நாங்க வந்து அதை இது பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்கு சார், நிறைய விஷயம் இருக்கு. நம்ம அர்ஜுன் மோகன் சார் சொன்ன மாதிரி அதுல வந்து ஒரு 12 செஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து நினைச்சோம்னா நாங்க 12 நாள்ல வந்து இந்த செஷன்ஸ் எடுத்துட்டு நாங்க முடிச்சுட்டு போயிடலாம் சார். ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட் ஹோல்டிங் செஷன் அப்படின்னு கொடுக்க நினைக்கிறதே வந்து உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் ஒவ்வொன்ன பத்தியும் நாங்க வந்து ஒர்க் பண்ண வைக்கணும், நாங்க வந்து உங்களை ஒர்க் பண்ண வைக்கணும். நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு அதுல நாலேஜ் கேதர் ஆயிடுச்சா, இப்படி எல்லாம் நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஒரு ப்ராம்ப்டான ஒரு மெம்பர் ஆனீங்கன்னா நாங்களும் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் வந்து எடுத்து உங்களுக்கும் வந்து நாங்க ஹேண்ட் ஹோல்டிங் கைடன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில எங்க இபிசி டிஜிட்டல் அமைப்பு வந்து கொடுக்கும். இபிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்ன செஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 12 செஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு வந்திருக்க மெம்பர் எல்லாருமே வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இது பண்ணிருங்க. உங்களுக்கு நாங்கள் என்னென்ன செஷன்ஸ் கவர் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் டீட்டெயில்டாக அனுப்புகிறோம். அதே மாதிரி டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து டிஜிட்டலில் வந்து எண்ணியம் எல்லாருக்கும், அதாவது எல்லாருக்குமே வந்து டிஜிட்டல் நாலேஜ் வேணும் அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு கனவை நினைவாக்குறதுக்காக வந்து நாங்கள் வந்து அதை டிஜிட்டல்ன்ற ஒரு ஃபோரம் வந்து ஒரு ஒரு சர்வீஸ் மைண்டட்ல வந்து நாங்கள் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபோரம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் ஃபோரம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டலில் வந்து அதில் வந்து எப்படி நீங்கள் எல்லாமே வந்து செஷன்ஸா இருக்காது, கண்டிப்பா வந்து ஒர்க் ஷாப்ஸா இருக்கும். உங்களை ஒர்க் பண்ண வைப்போம் நாங்க, நீங்க எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து நாங்க வந்து உங்களுக்கு தெளிவா எல்லாத்துக்குமே வந்து ஒரு 4-hour செஷன் வந்து உங்களை வந்து கண்டக்ட் பண்ணுவோம் சார். இதுல உள்ள இது வந்து ஒரு சர்வீஸ் ஃபோரம் தான், டிஜிட்டலா இருக்கட்டும் இபிசியா இருக்கட்டும், இது கம்ப்ளீட்லி ஒரு சர்வீஸ் ஃபோரம். இதுல வந்து நாங்க முன்ன வச்சிருந்த ஃபீஸ் எல்லாமே வேற. ஸோ இப்போ வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன் இப்படின்றனால வந்து நாங்க ஃபுல்லாமே உங்களுக்கு ஜூம் மீட்டிங் கொடுக்குறோம். அது போக வந்து ப்ரைவேட்டா வந்து நீங்க கேட்டீங்கன்னாலும் நாங்க அதுக்கு பத்தின உங்களுக்கு டீடைல், திடீர்னு உங்களுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும், ஸோ எங்கள்கிட்ட வந்து நீங்க கேட்பீங்க மேடம் எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, நாங்க இதை எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுனாலும் உங்களுக்கு யார் யாரை எப்படி காண்டாக்ட் பண்ணணும், என்னென்ன மாதிரியான உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கொடுக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுப்போம் சார். ஸோ இதுக்கு இபிசி மெம்பர்ஷிப் வந்து 6,000, டிஜிட்டல் மெம்பர்ஷிப் வந்து 3,000 சார். இதை ரெண்டுமே சேர்த்து ஒரு காம்போ ஆஃபராக வந்து கொடுக்குறோம், 8,000 வந்து நாங்கள் கொடுக்குறோம், காம்போ ஆஃபராக வந்து கொடுக்குறோம். ஆல்ரெடி வந்து இபிசி மெம்பராக இருந்தாலும் சரி டிஜிட்டல் மெம்பராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் வந்து எப்பவுமே இருக்கும் சார். அது வந்து 5,000 வந்து இபிசி ஆகும் டிஜிட்டல். இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் மெம்பராகவோ எஸ் மெம்பராகவோ எங்கள் ஃபோரமில் உள்ள டிஜிட்டல் மெம்பராகவோ எஸ் மெம்பராகவோ இருந்தால் வந்து எங்கள் இபிசியில் வந்து 5,000 ஆகும்.
இல்ல நீங்க இபிசில இருந்தாலோ அந்த மாதிரி எஸ்ல இருந்தாலோ எங்களோட டிஜிட்டல் அந்த செஷனுக்கு வந்து 3000 அலாங் எல்லாமே சேர்த்து 8000 வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நாங்க வந்து நிறைய நம்பர் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் ஜனார்தனன் அவர் நம்பர் வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது பத்தின இன்னும் செஷன் டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னையும் காண்டாக்ட் பண்ணுங்க சார், நான் உங்களுக்கு கைட் பண்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வணக்கம் மேடம், மிக அருமை, ரொம்ப அழகா விளக்கமா கொடுத்தீங்க. இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்க நண்பர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை வணக்கம், மாலை வணக்கம். முக்கியமா இப்போ நீங்க நடந்துகிட்டு இருக்க இந்த செஷன் மாதிரி இபிசி செஷன் ஏற்றுமதி அனைவருமே செய்யலாம், எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் அப் சம்பந்தமா ரொம்ப அழகா வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் மோகன் சார், விஜய் விக்ரமன் சார், வெங்கட் சார் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம், வாரம் ஒரு முறை அறிமுக கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா இது தவிர மெம்பருக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம் இந்த இபிசில மாதம் ஒரு முறை வந்து இன்டெப்தா இருக்கும். அது லாஜிஸ்டிக் சம்பந்தமா டெப்தா இருக்கும், ப்ராடக்ட் செலெக்ஷன் சம்பந்தமா இருக்கும், டாக்குமெண்டேஷன் சம்பந்தமா இருக்கும், பேங்கிங் சம்பந்தமா இருக்கும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமா இருக்கும், ப்ராடக்ட் செலெக்ஷன் சம்பந்தமா இருக்கும், மார்க்கெட் செலெக்ஷன் சம்பந்தமா இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு அம்சங்கள், நெகோசியேஷன் ஸ்கில் பத்தி இருக்கும். ஒவ்வொரு அம்சத்தை பத்தி டீப்பா அனலைஸ் பண்ற மாதிரி, நாலேஜ் கொடுக்குற மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுவாங்க, உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. பிளஸ் காவேரி மேடம் சொன்ன மாதிரி பர்சனலா ஒன் டு ஒன் ஹேண்ட் ஹோல்டிங்கா சில வழிகாட்டுதலும் எங்க மெம்பர்களுக்கு எங்களுடைய ஜிசி மெம்பர் மூலமா இருக்கும். அதற்கான மெம்பர்ஷிப் ஃபீ தான் காவேரி மேடம் சொன்னாங்க, அது 6000 ரூபீஸ் ஃபீ பிளஸ் டிஜிட்டல் நாலேஜ் நீங்க எடுத்துக்கிறோம்னா அதற்கான ஃபீ வந்து இதோட சேரும். அது 8000 இருந்தா ரெண்டுலுமே மெம்பர் ஆவீங்க. அதை ரொம்ப விளக்கமாகவும் நீண்ட ஒரு ஃபீச்சர்ஸையும் சொல்லி சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. இப்போ இதோட ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க அதை வந்து அதுல உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு உள்ள செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. வேற எதுவும் கேள்விகள் விட்டுருந்தா விஜய் விக்ரமன் சார் அதை எடுத்து சொல்லி நம்ம நிறைவுக்கு போயிடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பெரும்பான்மையான குவஸ்டின்ஸ் வந்து மெம்பர்ஷிப் பத்தி தான் வந்திருக்கீங்க சார். இப்போ மெம்பர்ஷிப் பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மெம்பர்ஷிப்ல வந்து பெரும்பான்மையானது வந்து பிராக்டிக்கல் செஷனா, ஹேண்ட் ஹோல்டிங் செஷனா, தியரியோட சேர்த்து ஈக்குவலா வந்து பிராக்டிக்கலா நீங்களும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ற மாதிரி இப்போ பிளான் பண்ணிருக்கோம். ஈவன் ஆன்லைன் செஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும், இன்பிட்வீன் வந்து நிறைய இருக்கும். உங்களுடைய ப்ராக்ரஸ் சார்ட் எப்படி வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ப்ராக்ரஸ் ஆகி வந்துட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்ஸ் வருது அப்படிங்கறத பத்தியும் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து இப்போ அந்த ஆப் மொபைல் ஆப் எல்லாம் வந்து டிஜிட்டல் மூலமா முத்து சார் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் உண்மையாலுமே நம்ம ஏன்னா நம்மளோட மிஷன் வந்து ரொம்ப பெருசுங்க, கிட்டத்தட்ட 1 lakh மெம்பர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னம்னா டிஜிட்டலி வந்து வி ஷுட் பி வெல் எக்யூப்ட். அது வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் உண்மையாலுமே ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இயராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. அர்ஜுன் மோகன் சார், நீங்க ஏதாவது ஃபியூ க்வெஸ்சன்ஸ் அட்ரஸ் பண்ணுவாங்க இதில்? Thank you for the nice session. We enjoyed, everybody contributed good. And thanks for the announcement of membership. Combo offer also. Good, good, good.